அன்பின் நினைவர்களே, இப்போ என்னை பொறுத்தளவில் இந்த மனசு உலகம் உலகியல் இந்த மாதிரி இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டு ஆன்மாவை கண்டுபிடிக்கிறது, இறைவனை கண்டுபிடிக்கிறது, ஞானம் அடைகிறது ங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் 18 வயசுலேருந்து ஆரம்பித்தது. பிற நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த ஞானம்னா என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 58 வயசு ஆகிப்போச்சு. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு சர்வசாதாரணமான விஷயங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஞானங்கிற பேரில், இறைவனுங்கிற பேரில் நாம் நம்மளை விட்டு எங்கேயோ போயிட்டோங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியுது. மனசுனா என்ன, மனசினுடைய செயல்பாடுனா என்னங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானங்கிறது வந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சம்மந்தப்படக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான விஷயம். அந்த ஞானங்கிற பேர் தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால் நம்ம ஞானங்கிறதோட கூட நம்ம ஒன்றும் அந்த பேரை கூட யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஒரு சராசரி மனிதனை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு நிம்மதியாக வாழ்கிறது எப்படிங்கிறது தான் ஒரு எல்லாருடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பிரச்சனைனா என்னங்கிறத பற்றி நம்ம யாருமே சொல்ல தேவையில்ல. எல்லாருக்குமே பிரச்சனையை பற்றி தெரியும். நாம் ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா எடுத்துக்கிட்டு ரோட்டில் போகிறோம், யாரோ ஒருத்தர் பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம், வீடு கட்டுறதுக்கு பிளானெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு கேஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தருக்கு நமக்கு விரோதமாக தீர்ப்பாயிருது, எதிர்த்த பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிருது. இப்படி பிரச்சனைகள் வந்து அடிக்கி அடிக்கிட்டே போகலாம். இப்போ அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம எப்படி வாழ்கிறது? இப்போ ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம், ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் எடுத்துக்கிடுவோம். காலையிலேருந்து காலையில் எழுமணிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள். ஆனால் அவர் மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. பிரச்சனைகள் ஆயிரக்கணக்கான பிரச்சனை அடுக்கடுக்காக சந்திக்கிறார். இது ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட்டில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம காலையில் எழுமணிலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. வீட்லேயும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை கிடையாது, வெளியே வந்தால் வெளியேயும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம மனசு மட்டும் நிம்மதியாக இல்லை. அடுத்தது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி மனசு மட்டும் நிம்மதி இல்லாமத்து கிடக்குது. இது ரெண்டாவது ஸ்டேட்டு. முதல் ஸ்டேட்டில் அடுக்கடுக்கான பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. மனசு எந்த பிரச்சனையும் இல்லை, மனசு அமைதியாக இருக்கு, நிர்மலமாக இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்டில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆனால் மனசு அமைதியிலே இல்லை, மனசு வந்து கொந்தளிச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் எது வேணும்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணோம்னா எதை செலக்ட் பண்ணுவோம்? முதல் ஸ்டேட்டை தான் எல்லோரும் செலக்ட் பண்ணுவோம். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் மனசு நிம்மதியாக இருந்தால் ஓகே. நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மனசு வந்து அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கிறது சர்வசாதாரணம், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் 1000 பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு மட்டும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒரு 10 வருஷமாக இருக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு வாரீங்க, சொந்த ஊருக்கு வாரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், சரி நம்ம பழைய நண்பர்களை ஒரு 10 வருஷமாக பார்க்கல, அப்படியே பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி
நினச்சிட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வெளியே வாரீங்க. நம்ம நம்மளோட பழைய நண்பர்களை பார்ப்போம்னு சொல்லி. அப்போ ஏத்தாப்பில் ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஏத்தாப்பில் வராரு. போய் எப்பா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, பலாருன்னு உங்கள் கன்னத்தில் வாங்கி அரைஞ்சி கெட்டவர் சொல்லி ஏசுறாரு. உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிருக்கு, நல்லா விளைஞ்சு போயிடுறீங்க. பதிலுக்கு அடிப்போமா வேண்டாமாங்கிற அளவில் கன்ஃபியூஸ் ஆகி அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடிடுறீங்க. இப்படி பண்ணிட்டானே, நடு ரோட்டில் அவமானப்படுத்திட்டானே, இவனை ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் போகும்போது இன்னொரு நண்பர் வர்றார். இப்போ அவரை பார்க்கவா வேண்டாமா, அவர்கிட்ட பேசலாம் வேண்டாமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. அப்போ அவராக ஓடி வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கியாப்பான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவர் வந்து முதல் அடித்த நண்பரை பற்றி சொல்கிறார். இப்போ அந்த நண்பரை தெரியுமாப்பா, 2 மாதமாக கொஞ்சம் மைண்டு டிசார்டரில் இருக்கிறாரு, யாரை கண்டாலும் அடிக்கிறாரு, கெட்ட வார்த்தை சொல்லி ஏசுறாரு. இப்போ அவர் இப்படி சொன்ன உடனே என்னென்னா உங்களுக்கு அப்படி எல்லாமே மாறிடும். அது வரைக்கும் என்னென்னா கொதிச்சு போய் இருக்கிறீங்க, கண் அடித்ததை அடி இன்னும் கன்னத்தில் வலிச்சிக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் மனசு சாஃப்டாயிடும். பிரச்சனை முடியலை, பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே உங்கள் மனசு அமைதியாயிருது. அவருக்கு ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையாங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம். ஒரு இளம் வயது உத்தாப்பனார் 2 குழந்தைகளோட ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பையனுக்கு 4 வயசு, இன்னொரு பையனுக்கு 5 வயசு. அந்த 2 பிள்ளைகளும் என்னென்னு சொன்னால் அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க. எல்லாரும் பொருட்களை இழுத்து போடுறதும் அங்கேயும் ஏறி குதிக்கிறதும் அந்த கம்பார்ட்மெண்ட்டே உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க. இப்போ இவர் என்னென்னா அந்த குழந்தைகளை சரியாக கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கிறாங்க. அப்போ கூட பிரயாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் கொதிச்சு போயிடுறாங்க, என்னோட அந்த பிள்ளைகள் இந்த சேட்டை பண்ணது தகப்பனார் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாரு சொல்லி கடைசியில் அந்த தகப்பனார் கூப்பிட்டு, என்னையா உங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாங்க, அது எதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளுடைய தாயார், அதை என்னுடைய மனைவி, இந்த ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நார்த் இந்தியாவுக்கு டூர் போயிருந்தாங்க. போன இடத்துல ஒரு விபத்து, அதில் வந்து ஒரு மாணவியை காப்பாற்றுற முயற்சியில் இவங்களை அந்த விபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடி வந்து அங்கே மார்ச்சரியில் வச்சுருக்கு. அந்த பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அதை சொல்கிற அளவில் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க நீட்டு சொல்லி அவர் தாப்புனார் சொல்கிறார். இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த குழந்தைகள் அதுக்கப்புறமும் செட்டப் பண்ணிகிட்டு தான் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் இருக்குது. இப்போ முதல்ல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே கொதிச்சு போயிருந்தாங்க. இப்போ அதே சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. சம்பவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஏன்னா எல்லோருடைய மனநிலையும் மாறிப்போச்சு. இப்போ அவங்க யார், அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு யாரும் வலிக்கிற மாதிரி தெரில. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இப்படி ஒரு நிலையும் இருக்குது. நாங்கள் முதல்ல இந்த ஆன்மீக தேடல்கள்லாம் போய் நடந்துக்கிட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு மலைப்பிரதேசங்கள்னு சொன்னால் நாங்கள் எதாவது டூர் போவோம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு தடவை நாங்கள் அந்த எங்கள் இது வந்து திருநெல்வேலி மாவட்டம், அங்கே வந்து தாமிரபரணி ஆறு வந்து உற்பத்தி ஸ்தானத்தில் 2 டேம், லோவர் டேம் அப்பர் டேம்னு 2 டேம், அதுக்கு மேலே வந்து அந்த ஆறு வந்து காட்டாராக வரும். அந்த காட்டாறு வந்து டேமுக்கு கீழே ஒரு ரெகுலேட்டடாக ஒரு ஆறாக மாறும். நாங்கள் அந்த டேமுக்கு மேலே ஒரு வாக்கிங் மாதிரி போகிறோம், ஒரு டூர் மாதிரி போகிறோம். ஒரு சாமியார் தான் எங்களுக்கு வழிகாட்டி கூட்டு போகிறார். அப்போ அது ஒரு மழை காலம், பெரிய காட்டாறு மாதிரி ஓடிகிட்ருக்கு. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 2 நாளைக்கு முன்னால் இந்த ஆற்றுல ஒரு குட்டி யானை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த ஆரை பார்த்தா பெரியானை கூட அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இப்போ அவ்வளோ ஆக்ரோஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்போ அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அடுத்தாப்பில் ஒரு ஷாக் கொடுத்தார், நாம் இதில் இறங்கி குளிப்போமான்னார். சரி, ஒரு விளையாட்டு சொல்கிறார் போலேன்னு நினச்சி, சரி நாங்களும் சரி குளிப்போம் சாமின்னு சொல்லி சும்மா விளையாட்டு, அவரும் விளையாட்டு சொல்கிறார் நாங்களும் விளையாட்டுக்கு கிண்டால சரி குளிப்போமேன்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவர் சீரியஸாக குளிக்கிறதுக்கு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டார். உடனே நாங்களும் பார்த்தோம், இது இப்போ இவர் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவார் போலேன்னு சொல்லி, சாமி நீங்கள் இறங்கி குளிங்க, நீங்கள் எப்படி சேஃப்டியாக குளிக்கிறீங்களான்னு நாங்கள் கரையில் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுறோம் நின்று சொல்லி நாங்கள் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கடைசியில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சார், இப்போ நாங்கள் எல்லோரும் இறங்கி குளித்தோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்படி நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, அந்த ஏதாவது இந்த மாதிரி ஆறுகளில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்படி இந்த காட்டுத்தனமாக ஓடுது, ஓடுற இடத்துல என்னென்னு சொன்னால் சில இடங்களில் சில பாறைகள் வந்து அது பிளாக் ஆகிருது. அதில் அப்போ என்னென்னு சொன்னால் தண்ணி அப்படி ரிவர்ஸ் வருது, ஒரு பக்கம் இப்படி போகுது ஒரு பக்கம் இப்படி வருது. அந்த ரிவர் முன்னாலேயும் பின்னாலேயும் போகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னென்னு சொன்னால் ரெண்டும் சமன்பட்டு ஒரு இடத்துல பெரிய தெப்ப மாதிரியே தண்ணி எல்லாம் சில இடங்களில் அது எல்லா ஆறுலேயுமே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அந்த ஆற்று பக்கத்துலேயே அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே நேரிலே பார்க்கலாம். நாங்கள் அதில் இறங்கி நீச்சல் அடித்து கூட குளித்தோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், பார்த்தா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே இப்படி ஒரு காட்டுத்தனமாக தான் இருக்கு. அந்த காட்டுத்தனமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்படி இந்த மாதிரி சில அம்சங்களும் இருக்குது. அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், பிரச்சனைகளுக்கு மத்தியிலையுமே நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழலாம். இப்போ உண்மையிலே வந்து இந்த பிரச்சனைகள்ங்கிறது வந்து எங்கே இருக்குது? நம்முடைய நிறைய பிரச்சனைகள் பார்க்குறோம், அந்த அதுதான் நமக்கு பிரச்சனைங்கிறோம், இதுதான் பிரச்சனை, அவனால் பிரச்சனை, இவனால் பிரச்சனைன்னுட்டு சொல்கிறோம். உண்மையிலே வந்து பிரச்சனை வந்து வெளியே இருக்கா நமக்குள்ளே இருக்கா? ஒரு ஆன்மீக கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் இதே மாதிரி தான் நிம்மதி இல்லாத ஒரு தன்மையில் ஒரு ஞானியை சந்திக்கிறதுக்கு போகிறார். அவருடைய மடாலயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் அப்படி இந்த மலைப்பாங்கான பிரசித்த பிரதேசம், அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போய் சேரும். அதனால் இவர் இந்த ஆள் போய் சேரும் பொழுது இரவாயிரும். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய பிரச்சனையை சொன்ன உடனே நம்ம நாளைக்கு பேசிக்கிறோம், இன்றைக்கி நீ கொஞ்சம் ஓய்வெடு, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ என்னுடைய ரூம்லேயே நீ தங்கிக்கன்னு சொல்லி அந்த ஞானி வந்து தன்னுடைய பெட்ரூமே கொடுத்துட்றார். அந்த ஞானியுடைய பெட்டிலேயே இந்த போனவரும் படுத்து நல்லா தூங்கிடுறாரு. ஏன்னா இவரும் பயணக்களைப்பு. ஒரு ராத்திரி 2 மணி இருக்கும், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. அப்போ இவன் வந்து தூக்கத்துலேருந்து எழும்பி வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. அந்த ஞானி தான் நின்றுட்டுருக்கிறார். என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்போ என்னுடைய அவசரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய செல்ல பிள்ளையை விட்டுட்டு போயிட்டேன், அவனுக்கு உனக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டான், சரி இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அந்த பெட்டை தூக்கி அதுக்குள்ளேருந்து ஒரு கர்ணாக பாம்பை உருவி எடுத்து தோளில் போட்டுட்டு வெளியே போயிடுறேன். என்னையே நிம்மதியாக தூங்குப்பா, நம்ம நாளை காலையில் பேசிக்கிடுவோம்னு சொல்லிட்டு போயிடுறேன். அப்புறம் அதுக்கு பிறகு படுத்ததுக்கு பிறகுன்னு சொன்னால், பெட்டு எங்கே அசைஞ்சாலும் பாம்பு அசைதோங்கிற மாதிரி இவனுக்கு தோண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ராத்திரி முழுசு முடிச்சே உட்காந்துக்கிட்டு காலையில் இந்த சாமியார் வந்து பார்க்கணும். அப்போ அவர் கேட்குறார், நல்லா தூங்கினேப்பான்னு கேட்குறார். 2 மணி வரைக்கும் நல்லா தூங்கினேன் சாமி, அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து உங்கள் செல்ல பிள்ளையை எடுத்துகிட்டு போனீங்களோ அதிலிருந்து தூக்கமும் போயிட்டுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அவர் கேட்குறார், இப்போ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்து கிடந்து தூங்கினான், ஒரு பிரச்சனை இல்லை, பாம்பனா எடுத்துகிட்டு போயாச்சு, அதுக்கு பிறகு உனக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ உன்னுடைய தூக்கம் கெட்டு போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறேன். இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
நாம் பிரச்சனை தான் பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்கோம். பிரச்சனை பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனை. எல்லா சூழ்நிலைகளிலுமே ஏதோ வகையான எமோஷன்ஸ் வருது. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் உண்மையில் எல்லா எமோஷன்ஸுமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீ தெரியாதபடி அதை பிரச்சனையை ஆக்கிடுறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலவங்க இந்த சூசைட் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் சிதைஞ்சி சிலவெல்லாம் இறந்து போயிடுவாங்க. நிறையா பேப்பர் நிறையா வரும். இப்போ நமக்கு என்ன தோணுதெல்லாம் படித்து பார்க்கும்போது, ஏன் இப்படி ஒரு கொடூரமாக சாகணும்? எத்தனையோ சாகணும்னு நினச்சாச்சு. சாஃப்டாக சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. உயிர் போகிறது தெரியாமல் உயிர் போயிடலாமே, இப்படி சாகலாமா, எவ்வளோ அவஸ்தையோட சாகணுங்கிற மாதிரிலாம் நமக்கு மேம்போக்காக பார்த்தா அப்படி தான் தோணும். ஒரு முறை எனக்கு வந்து ஒரு பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டேன். இப்படி தலைக்கு இப்படி தலை குப்புற கீழே விழுந்து அடித்த இதில் வந்து இந்த பல்லெல்லாம் கூட போயிட்டு எழும்பி பார்த்தாச்சுன்னு சொன்னால் முகத்தில் ரத்தம் இருக்குது. அந்த ரத்தம் இருக்கிறத தவிர வேறு ஒன்றுமே தெரில. இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தர் சுத்தியில் எடுத்துகிட்டு நம்ம பல்ல அடிக்க உடைக்கிறேன்னு சொல்லி பல்ல சார் பல்ல சுத்தியில் கொண்டு வந்தானே நமக்கு எப்படி இருக்கும்? ஷாக்காக தான் இருக்கும். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ தூரம் விழுந்திருக்கோம், பல்லில் அடிபட்டு பல்லே போயிட்டுது, ஆனால் எந்த வலியுமே தெரில. அது எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். அதே மாதிரி இந்த ட்ரெயினில் அடிபட்டு சாகிறவங்களுக்கு அங்கே வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம கற்பனை பண்ணுறோம் அப்படி. இதே மாதிரி தான் சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு எமோஷன்ஸ் வருது. இந்த எமோஷன்ஸ் எல்லாமே எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை வந்து நம்ம பிறகு தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம். கோபம், வருத்தம், பயம் அப்படின்னு இல்லாமல் கன்வெர்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு எமோஷன்ஸு எல்லாமே நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மிஸ்யூஸ் பண்ணுறது தான் ப்ராப்ளம். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையே ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு போயிடும். பிரச்சனைன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலே பிரச்சனையே கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை மாறி தருது, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவைக்கு ஒரு ஞானி போகிறார். அப்போ அந்த அரசர் வந்து அவருக்கு அந்த ஞானிகிட்ட கேட்குறார், சாமி எங்களுக்கு ஒரே மன வருத்தங்களும் கவலைகளும் பிரச்சனைகளுமா இருக்குது, அது தீர்க்கறதுக்கு வழி சொல்லுங்க நீ சொல்லி கேட்குறார். அப்போ இந்த ஞானி என்ன சொல்கிறாருப்பா, உன்னுடைய பிரச்சனைகள்லாம் நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிரு, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேங்கிறார். அப்போ இந்த மன்னர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி பிரச்சனை வெளியே இருந்தால் அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம், பிரச்சனைலாம் மனசில் தான் இருக்குது. மனசில் இருக்கிற பிரச்சனையை எப்படி சாமி நான் அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியும் இன்னி சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரியப்பா மனசில் உள்ள பிரச்சனை நீ என்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம், உன் மனசில் பிரச்சனை இருக்குங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுது, உன் மனசில் அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி உன் மனசில் நீனே உனக்குள்ளே நீ அதை லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் தனக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாரு, தன்னுடைய பிரச்சனைகள் எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாமி உள்ளே பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமாங்கிறார். அப்போ இவர் கேட்குறாரு, இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நீ தான் இல்லைன்னு சொல்கிறா, இப்போ உண்மையிலே பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இப்படி தான் இருக்குது. பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பிரச்சனை வந்து இது இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவில் தான் இருக்குது. இப்போ சிலவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வருஷ கணக்கில் கவலையில் இருக்கிறேன், வருஷ கணக்கில் பயத்தில் இருக்கிறேன்,
ஒரே வருத்தத்திலே இருந்துக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம நிறையா சர்வசாதாரணமாக பார்க்குறோம். இப்போ இந்த எமோஷன்ஸ்னிட்டு ஒன்று இருக்கா இல்லையா, இருந்தால் எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? இப்போ இதே மாதிரி தான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஐயா எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார். அதை மட்டும் விளையாட்டாக பேசணும், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கே கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியாது. ஆனால் நீங்கள் கோபப்படுறது சுலபம்னுட்டு சொல்கிறீங்க, சுலபமாக கோபம் வந்துடுதுன்னு சொல்கிறீங்க. கோபப்படுறது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்களேன் பார்ப்போம்னு சொல்லி ஒரு விளையாட்டாக கேட்டோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி நம்ம வேணும்னா ஹேண்டில் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா எமோஷன்ஸும் அதுவாக தான் வருது, அதுவாக வந்தது அதுவாகவே போயிடும். நம்ம இடையில இருந்து தேவையில்லாத கலெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். உண்மையிலே அந்த எல்லா எமோஷன்ஸுமே பேசிக்கலாக அதெல்லாம் எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து நம்முடைய செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக போகுது. அந்த எனர்ஜியே வந்தால் தான் நமக்கு வந்து செயலை நிர்வாகம் பண்ண முடியும். அப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையான செயலாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாத செயலாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை. அப்போ அந்த எனர்ஜி ரூபத்தில் தான் வருது. அந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணால் எமோஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். பயம், வருத்தம், கோபம்னுட்டு சொல்லி என்ன இல்லாமல் பேரை கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி பிறகு அதை டீல் பண்ணி நம்ம எதோ ஒன்று அதோட போராடி தேவையில்லாமல் நமக்கு நாமளே போராடிடுறோம். உண்மையில் எல்லா எமோஷன்ஸுமே அது தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். அது நம்ம ஒன்றுமே இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து ஒரு மின்னல் மாதிரி தான். ஒரு மின்சாரம் மாதிரி வந்து, மின்னல் மாதிரி வந்து, ஒரு எக்ஸ்போஸ் மாதிரி வெடித்து சிதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. அது தேவை இருந்தனா அந்த சூழ்நிலைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம், தேவை இல்லைன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லா எமோஷன்ஸும் தோன்றி மறையக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு எமோஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சி நாமளே முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அதனால் அந்த எமோஷன் சம்மந்தமாக நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இப்போ அதை இயற்கையாக விட்டுட்டாலே இப்போ அதுவே அதை சரி பண்ணிக்கிட்டது. நம்ம தேவைக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கிடலாம். பயம் தேவைப்படுது, வருத்தம் தேவைப்படுது, கோபம் தேவைப்படுது, எல்லாமே அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதோ வகையில் தேவைப்படும். அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி தான் அது. அதுக்கு நம்ம ஒரு மோசமான பேரை கொடுத்ததுனால அது ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிற மாதிரி நமக்கு அதை நினைக்கிறோம். உண்மையிலே ப்ராப்ளமே கிடையாது, சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு ஆற்றல். இப்போ இதே மாதிரி ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் வந்து இது ஒரு பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு பெரிய சீஃப் ஆஃபீஸர் வந்து தலைமை தாங்கி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிருது. ரிங் ஆன உடனே இவர் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் என்னுடைய கூட்டத்தில் கலந்துக்கிடலாம்னு சொல்லி இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. அப்போ இவர் வந்து அதனால் ஒன்று டிரான்ஸ்ஃபர்னால ஒரு பெரிய மேட்டரில் இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு உடனே இவர் ஒரு அவமானமாக போய் எப்படி ஒரு சாதாரண விஷயத்துக்கு இந்த மாதிரி பனிஷ் பண்ணலாம்னு சொல்லி அதே நினச்சி அவருக்கு தூக்கமே இல்லை. இப்போ நம்மளோட கவுன்சிலிங்க்கு வராங்க. இப்போ இல்லை என்னன்னு சொல்லி சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு பிரச்சனையான சம்பவம் நடந்து போச்சு, அப்போ அது சம்மந்தமான தாட்டு வரத்தான் செய்யும், அது இயற்கை. ஆனால் நான் வந்த தாட்டு மேலே நீங்கள் ஏறி சவாரி பண்ணி ஆமாம் அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இது எப்படி பண்ணலான்னு சொல்லி நீங்களாக வந்து வில்ஃபுல்லாக நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம். தாட்டு வந்து வரத்தான் செய்யும், வந்தது ப்ராப்ளமே பண்ணாது, அது அதுவாக போயிடும்.
இந்த தாட்டை நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நீங்களாக அது எனர்ஜியை கொடுத்து நீங்களாக வந்து அது உருவாக்கிடுறீங்க. இந்த தாட்டு வந்தால் வந்துட்டு உடனே விட்டுருங்க, திங்கிங்கில் மட்டும் உள்ள இறங்காதுங்க. இந்த மாதிரி சொன்னோன்னா அவருடைய ப்ராப்ளம் சரியாயிட்டு. இப்போ உண்மையிலே என்னங்கன்னா, தாட்டுங்கிறது இயற்கையானது, ஆனால் திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது. அப்போ இயற்கையாக உள்ளதில் வந்து அது இயற்கை பார்த்தா மோசமானது மாதிரி தெரியும், ஆனால் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். ஆனால் நம்ம செயற்கையாக நம்ம எதே ஒன்று பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அதுதான் உண்மையிலேயே ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுது. இதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணு, நம்மளுக்குள்ள ஒரு ஏதோ காதல் அஃபர், அந்த ஒரு பையனோட நட்பாக பழகிட்டு இருந்திருக்குது. அந்த அவன் என்ன பண்ணிட்டான் சொன்னால், இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ இதுக்கு ரொம்ப ஒரு மனவேகம், மன வருத்தம். அப்போ எனக்கு தூக்கம் வரல, நான் இது பண்ணலை, மனசு வேதனையாக இருக்குது, சகிக்க முடியல, என்ன பண்ணனே தெரிலன்னு சொல்லி கவுன்சிலிங்க்கு வரான். அப்போ அவங்களுக்கு இதே மாதிரி தான், ஏம்மா நீ வந்து ஒரு பிரச்சனை, நீ இருக்கிறது ஒரு பிரச்சனை தான், ஓ நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க, மனவேதனையாக தான் இருக்கும், அது சம்பந்தமாக தாட்டு வரத்தான் செய்யும். அந்த வர்ற தாட்டெல்லாம் இயற்கைன்னு எடுத்துக்க, நீனா அதை பற்றி திங்க் பண்ணாத. இப்போ உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கு, உனக்கு அந்த நடவடிக்கை ரைட்டு உனக்கு இருந்ததுன்னா நீ நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ரைட்டில் நீங்கள் நண்பர்களாக பழகிருக்கீங்க, நீங்களும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்களும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கும்போது சட்டபூர்வமான பாதுகாப்பு உனக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் நீ வந்து, ஆனால் அதே நேரத்தில் உனக்கு மனவேதனை ஏற்படுறதும் உன்னுடைய பழக்கத்தை பொறுத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தான், அதுவும் இயற்கை தான், அது இயற்கையாக எடுத்துக்க. நீ நான் திங்க் பண்ண வேண்டாம், தாட் வந்தால் வந்துட்டு போட்டோம் சொல்லி அதுக்கும் ஆலோசனை சொன்னேன். அப்போ அதுக்கு வந்து கேட்குற வரைக்கும் அதுக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை நம்ம சொன்ன பதில். பிறகு மறுநாள் காலையில் அது ஃபோன் பண்ணிச்சுது. சரி இப்போ எனக்கு கவுன்சிலிங் போதாது போல் என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். ஐயா அன்னைக்கு காலையில் எடுமல இருந்து எனக்கு ஒரே பரவசமாக இருக்குது, ஒரே ஆனந்தமாக இருக்கேன், ஏன் இந்த ஆனந்தம் வந்ததுன்னு எனக்கு தெரில, ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன், ஒரே பரவச உணர்வாக இருக்குது, இது ஏன் வந்துன்னே எனக்கு தெரிலன்னு சொல்லி சொல்லிட்டேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மனசுங்கிறது வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து எதுனாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஊர்களில் வந்து ஆற்றுல வந்து சாக்கடை கலந்து விடுவாங்க, அது போயிட்டுன்னு சொன்னால் அது பாட்டுக்கு எல்லாம் சுத்தமாயிடும், அடுத்த ஊரில் அதுக்கு அபிஷேக தீர்த்தமாக கூட எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்லி சொன்னால், நாம் என்னதே ஒன்று பண்ணும் பொழுது தான் தடங்கள் பண்ணுறோம், அதை இயற்கையாக விட்டுட்டோம்னு சொன்னால் மனசே ஒரு ஆறாக ஓடிடும். இப்போ அந்த பொண்ணுக்கு நடந்தது தான், அந்த மன அதாவது இறுக்கங்கள்லாம் தளர்ந்து அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோவில் போகும் பொழுது அந்த இந்த மைண்டே வந்து ஒரு ஆறாகவே மாறிடும். இப்போ அந்த அப்படி போகும்போது என்ன சொல்லி சொன்னால், அந்த இறுக்கங்கள் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு அது ஆப்போசிட்டாக வேலை செஞ்சு ஆனந்த அனுபவங்களை கூட கொடுத்துரும். இப்போ இதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிறையா பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி எல்லா பிரச்சனைகள்லையுமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கல் அம்சமும் இருக்குது, ஃபிசிக்கல் அம்சமும் இருக்குது. இப்போ ஃபிசிக்கலாக ஏதாவது இருந்ததுன்னா நாம் தான் செஞ்சாகணும். இப்போ நம்ம வந்து கீழே விழுந்துடுறோம், விழுந்தால் நாம் தான் எழும்பணும். சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து ஏதோ உரைகளில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டுன்ட்டு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நம்ம ஏதோ நம்மளுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நம்ம பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் போதும். நம்ம என்ன பண்ணினாலும் அங்கே பிரச்சனை தான் அதிகமாகிட்டு தான் போகும். இதே மாதிரி தான் கல்கத்தாவில் ஒருத்தர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், அவர் வந்து அந்த பாதிரியாருக்காக படிச்சுட்டு இருக்கிறார், கிறிஸ்தவ இதோட சேர்ந்தவர். அவருக்கு என்னென்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கொடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவருக்கு என்னென்னு சொன்னால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு மைக்கு பிடிச்சாருன்னா கைகாலில் நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த அந்த நடுங்காமல் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற வரைக்கும் என்னென்னு சொல்லிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாகுது. இப்போ நம்ம கான்செப்டை அவர் ஏதோ படிச்சிருக்கிறாரு, படிச்சுட்டு பிறகு அவருக்கு அந்த கை கால் நடக்கலாம் நின்று போச்சுது. பிறகு நம்ம வீட்டுக்கு வந்துருந்தார் பார்க்குறேன்.
இப்போ உண்மையில் என்ன சொல்லி சொன்னால், இந்த பயம், வருத்தம், கோபம் இது எல்லாமே அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அது சம்மந்தம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபிசிக்கலாக நம்ம என்ன பண்ணணும் அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். அப்போ நம்ம எங்கே கவனம் செலுத்தணும், எங்கே கவனம் செலுத்தக்கூடாதுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், இந்த பிரச்சனைகள் எல்லாமே உயிரில்லாத பிரச்சனைகள் தான். நம்ம உயிரில்லாத பிரச்சனைக்கு தான் நம்ம தேவையில்லாமல் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம தான் நமக்கு அதுக்கு உயிரை கொடுத்து நாம தான் அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் உள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதனுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவு நம்ம ஏதாவது செய்கிறதுக்கு முடிஞ்சதை செய்யணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், நமக்கு வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே நம்ம வந்துடும். நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போயிட்டா போதும். அப்போ நம்ம வந்து செய்ய வாழ்க்கையை பொறுத்தளவு வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறது மட்டும் நாமளாக முடிவு வேணும். அது வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்து நம்ம செயல்படணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் ஒரே முடிவு தான், நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுட்டா போதும். அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ரெண்டு பகுதியாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாத பகுதி எது, செய்ய வேண்டியது பகுதி எதுங்கிற மாதிரி எல்லாமே டிவைட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வாழ்க்கையே கொஞ்சம் எளிமையாக போயிடும். இப்போ நீங்கள் வடக்க போகணுமா, தெற்க போகணுமா, ரைட்டில் போகணுமா, லெஃப்ட்டில் போகணுமான்னு தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால், நீங்கள் பாட்டுக்கு பிரயாணம் அங்கே சௌகரியமாக போயிட்டே இருக்கலாம். இங்கே போகணுமா, அங்கே போகணுமான்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சொன்னால் கன்ஃபியூஷனானு சொன்னால், நீங்கள் எத்தனை தடவை சுற்றினாலும் சரியான இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கையை எளிமையாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எதுங்கிறது மட்டும் நம்ம பிரித்து புரிய தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையே ரொம்ப எளிமையாக போயிடும். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணணும், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணணுங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நான் சைக்கலாஜிக்கலை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. பண்ணணும் போல் நமக்கு ஏதாவது தோணத்தான் செய்யும். ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் பிரச்சனை. ஆனால் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் பண்ணி தான் சரி பண்ணணும். அது ஏன்னா அதுக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். அது நாம் அட்டன் பண்ணலைன்னா வேறு யாரும் அட்டன் பண்ண மாட்டோம், நாம் தான் அட்டன் பண்ணணும். ஆனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நான் அடுத்தவங்களுக்கும் வேலை கிடையாது, நமக்கும் வேலை கிடையாது. அதனால் ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு எளிமையான ஒரு தன்மைக்கு போயிடும். இப்போ நாங்கள் வந்து சில ஞான முகாம் நிட்டு சொல்லி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம சில இதுகள்லாம் நாங்கள் பண்ணி இது பண்ணுவோம். பொதுவாக வந்து தியான பயிற்சிகள் அது இது அந்த மாதிரி இதுகள்லாம் நாங்கள் அதிகமாக கொடுக்கறதில்ல. பட் இருந்தாலும் இந்த உடல் நலம் சார்ந்து சில பயிற்சிகள் கூட நம்ம பிராணாயாமம், தியானம் அந்த மாதிரி கூட, அது வந்து உடல் நலத்தோடு சம்மந்தப்படுத்தி ஞானத்துக்காக அதெல்லாம் தேவை கிடையாது. உடல் நலம் சம்மந்தப்பட்ட அளவில், கொஞ்சம் மனநலம் சம்மந்தப்பட்ட அளவில், ஒரு லிமிட்டட் யூஸுக்காக அதை கூட வேணால் நம்ம பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி சில இதுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இதில் ஏதாவது நம்ம ஒரு கேள்வி பதில் ஏதாவது இருந்துன்னு சொன்னால், அந்த பகுதியை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஜெனரலாக ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு பகுதியை நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நம்ம இது பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டிங்கன்னா நம்ம இதை பார்த்து சொல்லலாம். அதாவது ஆன்மீகங்கிறதுல வந்து நம்ம சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி ஆன்மான்னா என்ன, இறைவன்னா என்னங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ஞானம் அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு தேடுதலில் இருந்தோம். அதுக்காக முயற்சி பயிற்சிகள்ங்கிற மாதிரி 18 வயசில் ஆரம்பித்து 58 வயசுன்னா பாருங்களேன், 40 வருஷம். அப்போ நிறைய பயிற்சிகள், ஆன்மீக பயிற்சிகள்லாம் பண்ணுவோம். அப்போ எங்களுடைய என்ன எப்படின்னு சொல்லி சொன்னால், சில அந்த காலத்திலே வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்தது ஆரம்ப காலங்களில். அப்போ தான் நிறைய ஞானிகள் கிடையாது. அப்போ அவர் தான் கொஞ்சம் அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர்னு சொல்லி அந்த ஒரு இதில் இருக்கனால அவங்களுடைய லிட்ரேச்சர்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிது. அப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த தியானங்கள் பண்ணி சில சக்திகள் அடைகிறது, சித்துக்கள் அடைகிறது, அதெல்லாம் ரொம்ப படித்து சொல்லுவார். அதனால் எங்களுக்கும் அதில் இரு ஆர்வமே இல்லை. இந்த சக்திகள் அடைகிறது, சித்துக்கள் அடைகிறதுலாம் ஆர்வம் கிடையாது. ஞானம் அடையணும்ங்கிறதுல மட்டும்தான்
ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ ராமகிருஷ்ண பரமஸ்தர் என்னன்னா ஒரு சமாதி நிலையில் அனுபவத்தில் இருப்பார், ஒரு ஆனந்த பரவச நிலையில் இருப்பார், அப்படி இருக்கிற மாதிரிலாம் படங்கள்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ எங்கள் மனசுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி ஒரு பரவச நிலை அடைகிறது தான் ஞானம். எப்போவுமே ஆனந்த பரவசத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்படி ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் எப்போ 24 மணி நேரமும் ஆனந்த பரவச நிலையிலே இருப்பாங்கங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அதுக்காக முயற்சி பண்ணணும், தியானங்கள்லாம் பண்ணணும். அப்போ தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது சில அனுபவங்கள்லாம் ஏற்படும், அந்த மாதிரி ஆனந்த பரவச நிலைகள்லாம் ஏற்படும். சில நாட்கள் அந்த பரவச நிலை வந்து 4-5 நாள் கூட நீடிக்கும், பிறகு அப்படி மெல்ல மெல்ல அப்படியே கீழே போயிடும். அப்போ நமக்கு என்னென்ன ஞானம் வருது போகுதுங்கிற மாடலில் அப்படி ஏதோ நினச்சி இது பெர்மனெண்ட்டாக ஆயிட்டுன்னு சொன்னால் அதுதான் பரவச நிலைங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் வச்சுருந்தோம். நாங்கள் யாரை கேட்டாலும் அவங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எந்த மாஸ்டரை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வேறு ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னா, அந்த பரவச நிலை வந்து ஏற்பட்ட பரவச நிலை என்னை விட்டு போகவே மாட்டேன்ட்டு விடாப்படியாக என்னை பிடிச்சிக்கிட்டது. 24 மணி நேரம் ஆனந்த போதை தான், ஆனந்த பரவச நிலையில் இருந்தேன். மாதம் ஆயிட்டுது, வருஷத்தையும் கடக்க ஆரம்பிச்சிட்டது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சிலவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, குடி போதையில் சிலவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து சிலவங்களில் பார்த்து நீ நல்லா இருக்கியப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னா அப்படி ஒரு கண்ணீர்லாம் விடுற மாதிரிலாம் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஆனந்தத்தில் தான் இருப்பாங்க, பார்த்தா கண்ணீர் விடுற மாதிரி தெரியும், கண்ணீர் விட்டு ஏதோ போகிற வருத்தப்படுற மாதிரிலாம் பேசுவாங்க, ஆனால் ஆனந்த போதையில் தான் இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி என்னன்னா, எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்கிற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஆனந்த நிலையிலே ஒரு வருஷமே தாண்டி போச்சு. அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஞானம் அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம், இதுதான் ஞானம், ஆனந்த போதையில் இருக்கிறோம், எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சாச்சுங்கிற மாதிரி தான் ஒரு வருஷமாக அந்த மாதிரி தான் அப்படி தான் இருந்தோம். இப்போ என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ என்னச்சுன்னா, அந்த அப்படியே அந்த உடல் ஹெல்த் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ காரணம் என்னென்னு சொன்னால், அந்த ஆனந்த போதையினுடைய காரணமாக தான் அது கொஞ்சம் அந்த உடலை அது பாதிக்குதுங்கிறது நமக்கே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பிறகு அதை அப்படியே மெல்ல மெல்ல குறைச்சி, இப்போ அதில் இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு, அப்படியே இது பண்ணி வெளியே வந்ததுக்கு பிறகு தான் பிறகு உடல்நல வந்து சமநிலைக்கு வர ஆரம்பிச்சிது. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், இது என்ன பண்ணவும் முடியலையேன்னா இந்த ஆனந்த இதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் என்னங்கன்னா, அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. ஒரு பெரிய கவசத்தை போட்ட மாதிரி வாளாலே ஈட்டியாலே நம்மளால் நம்மளை தாக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் நமக்கு இருந்தது. பிறகு அது எல்லாத்தையும் கலத்தி கீழே போட்ட பிறகு என்னங்கன்னா, ஒரு குண்டூசியை கண்டு கூட பயப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு சாதாரண ஒரு இதை கூட நமக்கு ஹர்ட் பண்ணிடும், நம்மளை காயப்படுத்திடும்ங்கிற மாதிரி சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்குதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்தான்னு சொன்னால், என்ன பண்ணனே தெரில. ஏன்னா எல்லாம் எந்த ஞானிகளை பார்த்தாலும் எல்லாமே ஏதோ ஒன்று இந்த மாதிரி தான் காட்டுறாங்க ஒழிய, இந்த பரவச நிலையை தான் நோக்கி காட்டுறாங்க ஒழிய, பரவச நிலைக்கு அற்பால் என்னங்கிறது யாருமே சொல்ல தெரியல. இப்போ கடைசியில் என்ன செஞ்சுன்னா, ஒன்றும் வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, அதுக்கப்புறம் மனசுனால் எதையோ அடைகிறதுங்கிறதே ஒன்றுமே இல்லாமல் எதுவும் வேண்டாம், ஆனந்தமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலாக எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டதுக்கப்புறம் இந்த மனசு வந்து ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்துட்டு. இப்போ ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லா ஞானிகளுமே இந்த மாதிரி ஒரு நிலையை தான் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது. நீங்கள் புத்தருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இந்த மாதிரி தான் என்னால் எத்தனையோ விதமான ஆனந்த அனுபவங்கள்லாம் அடைஞ்சிருக்கிறார். அடைஞ்சு பார்த்தாச்சுன்னு சொன்னால், எதுவுமே அவர் என்னென்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகலை. ஏன்னா ஆனந்தனமும் கொஞ்சம் நேரம் நிற்குது போகுது, அந்த மாதிரி ஒரு நிலையில் கடைசி வேணுச்சுன்னா ஒன்றும் முடியாதுங்கிற எல்லாத்தையும் கீழே போட்ட பிறகு அந்த ஃப்ரீ ஃப்ளோ அவருக்கும் கிடச்சிருக்கு. அப்போ நிர்வாண நிலைன்னுட்டு அதை அவர் பெயர் கொடுத்தார். எல்லா ஞானிகளும் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசை ஃப்ரீயாக இயங்க விட்டுறாங்க. வேறு ஒன்றுமே ஒன்றும் புது ஞானங்கிற பேரில் வேதை எதுவுமே கண்டுபிடிக்கல. ஒரு வினோதம் நான் நினைச்சேன்னா ஒரு வினோதமான நிலைங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது வினோதமான நிலையே கிடையாது. நம்ம எதையுமே பிடிக்காமல் எல்லாத்தையும் சும்மா அது போட்டு மனசு அதுவாக இயற்கையாக இயங்குறதுக்கு நம்ம விட்டுட்டா போதும். அந்த நிலையை வந்து ஏதோ ஒரு பேரில் அந்த இடத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க. ரமணரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் சின்ன அவருக்கும் சின்ன வயசு தான், சின்ன வயசில் ஒரு மரண பயம் ஏற்படுது. பொதுவாக மரண பயம் ஏற்படனா அந்த பயத்துலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் ஏற்படும். அவர் என்ன நினச்சாருன்னா, மரணம் கூட வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி ஃப்ரீயாக இயங்க விட்டார். அப்போ அந்த மனசனுடைய இயக்கம் ஃப்ரீயாக இயக்க ஆரம்பிச்சிட்டது. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க.
இப்போ அந்த நிலை தான் என்னையை பொறுத்தவரைலாம் ஏற்பட்டது. அந்த பரவச நிலை ஏற்பனா வந்து நிறையாவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பரவச நிலையை கடந்து வந்தவங்கள பார்த்தீங்கன்னா ஞானிகள் அந்த மாதிரி யாரும் அதிகமாக தெரியலை. இப்போ சென்னையில் கூட ஒருத்தர் அதே மாதிரி இந்த மாதிரி பரவச நிலையில் தான் லாக்காக இருக்கிறார் இருந்தவர். அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அவருக்கு எவ்வளோ நாள் ஏற்பட்டதோ தெரில. இப்போ எனக்கு ஒரு வருஷத்தில் நான் சுதாரித்து வெளியே வந்துட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த பரவச நிலையில் வெளியே வர முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா உடம்பெல்லாம் பாயில்ஸ் ஆகி அப்படியே இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் இறக்குற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் துன்பம் கிடையாது. ஆனால் பாடியை அவரால் காப்பாற்ற முடியல. இப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அந்த அவருக்கும் அது தெரியலை அதை பற்றி. ஏன்னா எனக்கு நான் கூட லேட்டாக கேள்விப்பட்டது தான். அவருக்கு முதலே தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையில் ஞானிகள் ஞானங்கிற பேரில் மனசை சுதந்திரமாக இயங்க விடுறது கற்றுக்கிடுறாங்களோ, இதை நம்ம வந்து ஒரு நெருக்கடியில் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம அறிவுபூர்வமாக மனசை நமக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி மனசுக்கு வேலை வாங்காமல் மனசை இயற்கையாக விட்டுட்டோன்னு சொன்னால், அது ஞானோன்னிட்டு பேரில் எடுத்துட்டாலும் சரி, மனசை சரியாக புரிஞ்சுக்கிட்டோங்கிற பேரில் எடுத்துட்டாலும் சரி, முதல்ல மனசை பொறுத்தளவில் நமக்கு அங்கேயும் வேலையுமே கிடையாது. மனசுங்கிறது பொறுத்தளவில் அது சுதந்திரமாக ஒரு இயற்கையான ஆறு மாதிரி தான் ஓடணும். அதிலிருந்து எடுத்து நீங்கள் தண்ணியை எடுத்து குடிச்சிக்கலாம். அந்த அதெல்லாம் ஒரு எனர்ஜினுடைய ஃப்ளோ தான். அந்த எனர்ஜினுடைய ஃப்ளோவில் இருந்து நீங்கள் ஏதாவது செயலுக்கு வேண்டிய அளவில் எடுத்துக்கலாம். அந்த எனர்ஜி வந்து டைவெர்ட் பண்ணி எனர்ஜியை கை வச்சு நான் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் பிளாக் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நல்ல அனுபவத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி எந்த முயற்சி பண்ணாலும் அது இயற்கைக்கு விரோதமானது, ஞானத்துக்கு எதிரானது. ஐயா, ஞானம் அடையிறதுக்கும் பயிற்சி பண்ணாதான் ஞானம் அடைய முடியுமா? அதை பயிற்சி பண்ணுனா பயிற்சியின் விளைவாக சில அனுபவத்தை அடையணும், அனுபவத்தை அடைய முடியும். பயிற்சியினுடைய விளைவாக அனுபவங்களை அடையலாம். ஞானங்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா எல்லா அனுபவங்களையும் விடுறது தான், எதையுமே பிடிச்சிக்கிடுறது இல்லை, எல்லாத்தையும் விடுறது. அடையிறது வேற, விடுறது வேற. ஞானங்கிறது விடுறதில் சம்மந்தப்பட்டது, பயிற்சிங்கிறது அடையிறது சம்மந்தப்பட்டது. இப்போ ஞானம் அடைந்தால் எப்படி தெரியும் ஐயா? இதை ஞானம் அடைகிறதுங்கிறது என்னன்னு சொல்லி ஞானங்கிறதே ஒரு அடையிற ஒரு நிலையே கிடையாது. ஞானங்கிட்டே ஒரு நிலை கிடையாது. நீங்கள் ஒரு ஒரு இதை புரிஞ்சுக்கிடுறது அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும், இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போகணுமாங்கும்போது இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஒரு அடையிற நிலை கிடையாதுல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. எந்த பக்கம் போகணும்னுட்டு புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு நிலையினே நம்ம எடுக்க முடியுமா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதே மாதிரி ஞானங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ குண்டலினி சக்தின்றது அதெல்லாம் யோகாவோட சேர்ந்த பயிற்சிகள், அதெல்லாம் வந்து சில விளைவுகளை ஏற்படுத்தும். அதெல்லாம் பயிற்சிகளோட சம்மந்தப்பட்டது, அதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆற்றலை கொடுக்கும், சில சக்திகளை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்காது. பிரம்மத்தை உணர்ந்தவங்க தான் பிராமணன் சொல்கிறாங்க, அது உண்மையா? அதாவது அது வந்து பிராமின்னுட்டு சொல்லி சொல்கிறதுனால அவங்க அதுக்குன்னு சொல்லி அப்படி பிரமின் அப்படி சொல்ல போனால் பிரம்மத்தை உணராதவங்கெல்லாம் பிராமின் இல்லைன்ன மாதிரி சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அது அவங்க ஒரு காஸ்ட்டுன்ட்டு சொல்லி வரும்பொழுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. சும்மா ஒரு உதாரணமாக சொல்லிக்கிடுறதான், பிரம்மத்தை உணர்ந்தவன் சொல்லி சொன்னால் ஞானின்னு சொல்லிக்கலாம், பிராமின்னு சொல்லிக்கலாம், அதனால தப்பு இல்லை. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமின்னுட்டு சொல்லிக்கிடலாம், தப்பு இல்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்லி சொன்னால், பிரம்மத்தை உணர்றதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. தன்னை இழக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மத்தை உணர்றதுங்கிறது. நான் சொல்லி ஒரு இயக்கத்தையே இல்லாதபடி எல்லாத்தையும் நான் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் விடுறது தான். ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் நான்கிற உணர்வே அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அவ்வளோ நான்கிற உணர்வுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகும்பொழுது தனக்குன்னு சொல்லி ஒரு இயல்பே இல்லாமல் போயிடுது. அதுதான் அப்போ டோட்டாலிட்டிக்கு வந்துடுறாங்க. அந்த டோட்டாலிட்டிக்கு பேர் தான் பிரம்மம். புத்தர் ஞானம் அடைந்தார், அதனால் மனைவிலாம் விட்டு போனார்னு சொன்னாங்க. அது ஞானம் அடைகிறதுக்கு மனைவி விட்டு இப்போ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு. அதான் ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டு வேறு, சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேறு. ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது இப்போ எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் தவறுங்கிற அர்த்தம் தான். இப்போ அவரெல்லாம் விடணும், அவர் வந்து மனைவியோடு இருக்கலாம், தப்பு இல்லை, குழந்தையோடு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு அப்படி தோணியிருக்கு, இப்படி இப்படி தான் ஒரு வாழ்க்கை முறை அவர் இருக்கணும்னுட்டு அவருக்கு தோணியிருக்கு. அது இருந்தாலும் சமுதாய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா அது சரியில்லை. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தாங்கன்னா அவர் ரொம்ப மைனாரிட்டி,
புத்தருடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறது அட்ரஸே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல தான் மூலையில் தான் இருந்தார். அப்போ அவருடைய லைஃப் வந்து தனக்கு மட்டும்னு சொல்லி ஒரு லைஃப் அமைச்சிக்கிட்டார். அதனால் ஒரு சின்ன வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது மனைவி மக்களே இல்லாமல் நாமளே வாழ்ந்து விடுவோமே. ஏன்னா அங்கெல்லாம் அவங்களோட என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க பேச்சை கேட்டு அவங்களோட சண்டை போட்டுட்டு கிடக்கிறது தான் நேரம் சரியாக இருக்கும். இங்கே நாம் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்கிக்கிடுவோம்னு சொல்லி தான் அவர் அப்படி உருவாக்கிக்கிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய மதத்தை ஸ்தாபிக்கணும்னு எல்லாம் ஸ்தாபிக்கல, அவர் ஒரு சின்ன வட்டத்தை தான் அவர் கிரியேட் பண்ணார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக மக்கள் தொகையில் அதிகமான மக்கள் தொகை வந்து புத்த மதத்தில் தான் இருக்கிறாங்க. மற்ற மதங்கள்லாம் அதுக்கு அடுத்த இடத்துக்கு தான் வருது, அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டுது. ஆனால் இது சொல்லப்போனால் சமுதாய லெவலில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா புத்தருடைய அணுகுமுறை தவறானது. மனைவி மக்களோடு இருந்துக்கிட்டே ஞானியாக இருக்கலாம். அவர் திருந்தி வந்தாருன்னாங்க, திருப்பி வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி எங்கே வந்தார்? இல்லை சேர, அதாவது போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கார். அவர் அக்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல, ஆனால் அங்கே சேர்ந்து வாழலை. இவர் தனியாக மடத்தில் தானே இரு ஒவ்வொரு இடமா போயிட்டு தானே இருந்தார். அங்கே போய் இருந்தாருன்னு சொன்னால் அவர் அரசாட்சியில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். தன்னுடைய மகனையும் இல்லை அவர் தருவியாக்கிட்டார். அவர் சரிப்பா, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் இது, அதில் முன்னப்புனா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதில் தெரிய வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா புத்தரை பற்றி நமக்கு ஞானமடைந்தால் கடவுளை உணர்ந்தவங்க தான் ஞானமடைந்தாங்க அப்படின்னு அது நிறைய அந்த மாதிரிலாம் ஞானத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் வேண்டாம். அந்த இதெல்லாம் விட்டாச்சுன்னா நம்மளே வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றுங்கிற மாதிரி ஆயிரும். அது உண்மையிலேயே ஞானங்கிறது ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் ஞானியாக இருந்து ஆகணும். அது உங்களுடைய கடமை. ஞானியாக வேண்டியது ஒவ்வொருடைய கடமையே அது. சூன்யம், இந்த வெட்ட வெளி தான் சூன்யம், கடவுளானது கடவுளால் ஆனது. வெட்ட வெளி சூன்யம், கடவுளால் ஆனது அப்படின்னு இல்லை, அதெல்லாம் அது ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தில் போகிறது. ஞானங்கிற கண்ணோட்டத்தில் அந்த வெட்ட வெளியை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குண்டலினி சக்தி எழுந்தால் தான் நாத சத்தம் கேட்கும், இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும், அதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரி. இல்லை அது வந்து அதில் குண்டலினி சக்தினால் சில சக்திகள்லாம் கிடைக்குது. சக்திகள் கிடைக்கிறதுங்கிறது வேற, ஞானம் அடைகிறதுங்கிறது வேறு. சில சக்திகள் கிடைக்கும், அது உண்மைதான். சக்திகள் கிடைக்கவும் செய்யலாம், பிரச்சனையை சந்திக்கவும் செய்யலாம், ரெண்டு விதமாகவும் இருக்கிறதுல. குண்டலினி சக்தி ரைஸ் ஆகிறதுனால சிலவங்களுக்கு ப்ளஸ் ஏற்படும், சிலவங்களுக்கு மைனஸும் ஏற்படும். ப்ளஸ்ஸோட மைனஸ் ஏற்பட்டு சந்திக்கிறவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த உதாரணம் ரொம்ப விளக்கமாக இருந்தது ஐயா. உள்ளே தேடி பார்க்கும் போது உள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத அவங்களே உணர்ந்து திருந்திக்கிறாங்க. இப்போது கடைசியாக முடிக்கும் போது எனர்ஜி ஃப்ளோ பற்றி சொன்னீங்க. எனர்ஜி வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் அந்த எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணுதா? எனர்ஜியை ட்ரெயின் பண்ணி விட்றதா? அதான், எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எனர்ஜியோடு நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு கோபமோ பயமோ வந்துன்னு சொன்னால் அது இல்லாமல் பண்ணிடணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுது. அது எல்லாமே எனர்ஜியாக இருக்கிறது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆபத்தான இடத்துல நீங்கள் தப்பி போகணும்னு சொல்லி சொன்னால் பயம் உதவி பண்ணும். நீங்கள் பயமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பயத்தை பயன்படுத்தி நீங்கள் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அது உதவியாக பயன்படுத்திக்கிடலாம். அந்த மாதிரி அது எனர்ஜியை பயன்படுத்திக்கிடுங்க. எனர்ஜியை வந்து நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி கேள்வி தான். இப்போ நீங்கள் வந்து உதாரணம் சொல்லும் போது நீங்கள் வந்து எமோஷ்னல் ஆக்ஷனு ஃபிசிக்கல் ஆக்ஷன் சொன்னீங்க இல்லைங்களா. இப்போது பிரதானமாக வந்து எனக்கு ரெண்டு எமோஷன் வந்து பயம் கோபம். இது வந்து ஏதாவது நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணும்போது அது வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிறுத்தி ஃபிசிக்கல் ஆக்ஷன் எது, எமோஷன் ஆக்ஷன் எதுன்னு. அதாவது உங்கள் கவனம் வந்து எமோஷன்லேயே இருக்க வேண்டியது. எமோஷன்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், அந்த பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எங்கே திரும்பணும்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணுறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட என்ன பேசணும், அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, அவர் என்ற கேள்வி என்ன, நம்ம என்ன பதில் சொல்லணுங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனிச்சான்னு சொன்னால் தேவையான இருந்தால் சொல்லலாம், தேவையில்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ண விட பண்ணிடலாம். அவரை எப்படி டீல் பண்ணணும் மட்டும் இருந்தீங்க.
செயலில் மட்டும் நம்ம கவனம் வந்து செயலில் மட்டும் இருக்கணும், எமோஷன் பக்கத்தில் திரும்பக்கூடாது. நமக்கு செயல் பக்கத்தில் தானே செயலுக்கு தேவையான எமோஷன் அதுவே வந்துடும். அதனால் எமோஷன் பக்கத்தில் அது நேச்சுரலாக வந்துடும். நீங்கள் எமோஷனை கிரியேட் பண்ண எந்த எமோஷனாக கிரியேட் பண்ணவே முடியாது, அது தேவையான எமோஷனும் வந்துடும். நமக்கு முக்கியம் செயல் தான். செயலில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி பண்ணணுங்கும்போது செயல் சம்மந்தமாக எப்படி சொன்னால் ஒருத்தர் வந்து புரியாமல் இருக்கிறாருங்கன்னா எப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாருன்னு சொல்லி அதை திங்க் பண்ணி அவருக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும். இல்லை அவர் வந்து வெதண்டாவது தான் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால் நம்மகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கும்போது நம்ம அதை விட்டுடலாம். இப்போ நீங்கள் அவருக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த 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 நேரத்தில் என்ன பண்ணணுன்றதை கவனம் செலுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக எமோஷன் நம்ம எமோஷனுங்கிறது உங்களுக்கு சப்போர்ட், செயலுக்கு சப்போர்ட்டாக தானே வருது. செயலுக்கு சப்போர்ட்டான ஃபியல் தான் எனர்ஜி. அதனால் நீங்கள் ஃபியல் பக்கத்தில் நீங்கள் திரும்ப வேண்டாம். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே கவனம் செலுத்தினீங்கன்னாலே செயல் பக்கத்தில் செலுத்தினீங்கன்னாலே செயலை நிறைவேற்றுறதுக்கு தகுந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்தே வந்துடும். ஐயா வணக்கம். ஐயா குற்ற உணர்வுலேருந்து எப்படியா வெளிப்படுறது? ஏன்னா இதுக்கு முன்பு நிறைய தவறுகள் செஞ்சுருப்போம், இனிமேலும் அறிஞ்சும் அறியாமலும் சில தவறுகள் செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் அதுக்கான உணர்வுகள் ரீதியான மன ரீதியான குற்ற உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கும் உள்ள ஆழ்மனதுக்குள்ள. அடுத்த முறை அவர்களை பார்க்கும்போது அல்லது அவர்களை பேசும்போது அவர்களுக்கு சார்ந்த சிந்தனைகள் அவர்கள் சார்ந்த செயல்கள் வரும்போது அந்த எண்ணம் வந்து ஒரு நெருடலாகவே இருக்கும். அதை எப்படி நம்ம மாற்றணும்? அது இயற்கையாகவே இருக்குமா இல்லை மாற்றத்துக்குரியதா? அதாவது நம்ம செயல்களை பொறுத்த அளவில் சில முடிவுகள் எடுத்துக்கணும். நம்ம செயல்கள் பண்ணும்போது என்ன முடிவு எடுத்துக்கணும்னு சொன்னால் செய்ய வேண்டியதுன்னா செய்யணும், செய்ய வேண்டாததுன்னா செய்ய வேண்டாம். ஒன்று செய்யணுமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் செய்ய வேண்டியதில் நம்ம கவனத்தை செலுத்தணும். இப்போ இதில் என்ன சொன்னால் சிலது தப்பாக முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு. இப்போ இதில் நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதான் முடிஞ்சு போச்சுதே. முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக எடுத்துக்கணும். நீங்கள் முடிஞ்சு போனதுக்கு பழையபடியே உயிர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் அப்படி தான், கில்ட்டி ஃபீலிங் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கு உயிர் கொடுக்குற வேலை தான். முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னங்கிறதுல நம்ம கவனத்தை செலுத்தணும். என்ன செய்யணுங்கிறதுல நீங்கள் முடிஞ்சு போனதை நினச்சே வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது வந்து செய்ய வேண்டியதை முடிஞ்சு போனதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி தான். முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது, அடுத்த அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். அதனால் அந்த கட்டத்தில் கில்ட்டி ஃபீலிங்கிறது தவறானது. அது சரியாக தவறான்று முடிவெடுக்கிற இடம் வந்து யாரிடம் இருக்குது? நம் மனதிடம் இருக்கா இல்லை உடலை சார்ந்து இருக்கா இல்லை அந்த சூழலை பொறுத்து இருக்குங்களா? மொத்தத்தில் வந்து இதெல்லாம் மனம் சார்ந்தது தான், கில்ட்டி ஃபீலிங்கெலாம் மனம் சார்ந்தது தான். ஆனால் அதே நேரத்தில் கில்ட்டி ஃபீலிங்கோட நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு எமோஷன் தானே, கில்ட்டி ஃபீலிங்கோட ஒரு எமோஷன் தான். அப்படி நோக்கம் என்னன்னு சொன்னால் அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு உணர்ச்சி தான் அது. அதை பயன்படுத்தி நீங்கள் அதே தப்பை திருப்பி பண்ணாதுங்க, அவ்வளோதான். அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடணும். அடுத்ததில் வந்து அதே தப்பை திருப்பி பண்ணாமல் பார்த்துக்கிடணும். நீங்கள் செஞ்ச தப்பை திருப்பி ஏன் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட அதே தப்பை நீங்கள் திருப்பி பண்ணாமல் இருக்கிறது தான் என்னங்கிறது. அடுத்தது என்னங்கிற இதுக்கு வந்துடணும். முடிஞ்சு போனதை நம்ம தூக்கி சமைக்கக்கூடாது. முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது, அதனால் கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் முடிஞ்சு போன லிஸ்ட்டில் சேர்த்துறேங்க. சரிங்க. இது உதாரணமாக ஒரு கேள்வி கேட்குறேன். நானும் இந்த வயது எனக்கு பெண் நண்பர்களாக இருக்காங்க, ஆண் நண்பர்களாக இருக்காங்க. பொதுவாக பார்த்தோன்னா இது கலவியல் சார்ந்த எண்ணங்கள். ஒருத்தரை பார்த்தவுடன் அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த நினைவுகள் கலவியல் சார்ந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சிலர் சொல்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா அது உன் எண்ணங்கள் அடிப்படையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவர்கள் உடையில் அடிப்படையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாகவே மனிதனுக்கான ஒரு இயல்பா இல்லை மனதின் சச்சரவு அதாவது நிலைத்தன்மை ஏற்றதுனால வருதுதான்? இதில் வந்து என்னங்கன்னா ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல்ன்ட்டு பாருங்கள். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல பாருங்கள். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து எல்லாமே வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் ஒரு சின்ன வயசில் உள்ளவர் தான், அவருக்கு 1.5 வயசில் ஒரு குழந்தை. அவருக்கு என்ன தோணுன்னு சொன்னால் ஏதாவது ஆயுதங்களெல்லாம் அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் பற்று. ஆனால் அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் ஏதாவது ஆயுதங்கள் இருந்துன்னு சொன்னால் இந்த ஆயுதங்கள் எடுத்து அந்த குழந்தையை கொன்னுருவோமோ, கழுத்து நெரிச்சு கொன்னுருவோமோ, இதில் பயந்து கிட்ட போகிறக்கே பயப்பட்டுட்டு இருக்கார். குழந்தைகிட்ட எடுக்கிறக்கே பயப்படுறார். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் தாட்டு எப்படி வேணாலும் வரும். அது நமக்கு நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒழுக்கமாக ஒழுங்காகலாம் இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருக்கார், அவர் கொல்றதுக்கு நினைப்பார் அவர்.
அவரே வந்து அவரை நிறைய சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அதே மாதிரி பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொட்டை மாடியில் இருக்கிறோம், ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் அது. நம்மளை அறியாமலே என்னென்னு சொன்னால் கீழே விழுந்துருவோமோன்ட்டு ஒரு பயம் நேச்சுரலாக வந்துடும். அது இது வந்து நம்மளை ஏதோ ஒரு வகையில் நம்மளை பாத உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்தையும் சேர்த்தே கொடுக்குது. அதனால் இது எல்லாமே மனசில் வந்து ரேண்டமாக என்னெல்லாமல் வரும், அதில் நம்ம வந்து ஒழுக்கம் சார்ந்தது ஒழுக்கம் சாராததுன்னுட்டுலாம் ஒன்றும் நம்ம பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படி தான் இருக்கும், அது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுன்னு சொல்லி அப்படி ஒதுக்கிட்டு செய்ய வேண்டியது என்னங்கிறதுல மட்டும் உங்கள் குணத்தை திருப்பிடுங்க. இது இந்த பகுதியை நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம், இது ஒரு டார்க் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிடுங்க. அதில் தேவையானதும் வரும் தேவையில்லாததும் வரும், அப்படி கிடையாது, அதுதான் கரெக்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி விஷயங்கள் வந்து அந்த தவறையே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கவன் ஹாப்பியாக இருக்கான். நான் தவறு நினச்சிட்ருக்கேன், அவனுக்கு நல்லதுன்னு தெரியுது, அவனுக்கு வந்து நல்ல விஷயமா தெரியுது, நான் வந்து தப்பு நினச்சிட்ருக்கேன், அவன் ஹாப்பியாக இருக்கான். ஆனால் நான் நல்லதாக பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் ரொம்ப மன உளைச்சலில் இருந்து தவறு நினச்சி நான் கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு தாழ்வு மன பணியோடு இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து எதுனாலுமே தாழ்வு மனப்பான்மை காரணம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு வந்து கில்ட்டி ஃபீலிங் தான் காரணம். கில்ட்டி ஃபீலிங்கை விட்டுருங்க, கில்ட்டி ஃபீலிங் இல்லைன்னு சொன்னால் தாழ்வு மனப்பான்மை எப்படி வரும்? அதனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க இப்படிலாம் செயல்படணும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் செயல்பட முடியலைங்கும் போது கில்ட்டி ஃபீலிங்காக ஃபீல் பண்ணுறீங்க, அது தாழ்வு மனப்பான்மைங்கிற பேர் கொடுக்குறீங்க. அதனால் என்ன சொல்லி சொன்னால் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. முடியாததுங்கிறது இப்போ நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்ட்னு சொல்லி ரெண்டாக பிரித்து சிலதெல்லாம் அது இன்னொரு சப்ஜெக்டான ஒரு இது, அதனால் அது டீட்டெயிலாக சொல்லணும். அது இந்த கான்சியஸ் மைண்ட்னா என்ன டோட்டல் மைண்ட்னா என்னங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் வந்துன்னு சொன்னால் சிலதெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடியதை நீங்கள் செய்யுங்க, செய்ய முடியாததெல்லாம் சிலதுலாம் டோட்டல் மைண்ட் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது தானாகவே நடக்கும். அது அதனால் அதெல்லாம் இப்போ நீங்கள் தூக்கி சுமந்தீங்கன்னு சொன்னால் சுமக்க வேண்டியதில்லை, உங்களால் எது கிளியராக தருதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. செய்ய முடியாத டோட்டல் மைண்டிட்ட விட்டுருங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்னச்சுன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அதை மட்டும் கையில் எடுத்து செய்யுங்க. உங்களால் முடியாததும் டோட்டல் மைண்ட் அல்லது இறைவன் எப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதை இது பண்ணிடுங்க. மனம் நிலைத்தன்மையாக இருக்க என்ன மாதிரி வழிமுறைகள் நம்ம பயன்படுத்தலாம்? இப்போது நான் மருத்துவம் பார்க்க போகிறேன் ஐயா, மனம் நிலைத்தன்மையாக இருக்க நிலைத்தன்மையாக இருக்கேன்னா ஒற்றை மனநிலை இருக்க, அதாவது எனக்கு ஒரு எண்ணம், இப்போ நான் ஒரு மருத்துவம் பார்க்க போகிற வச்சிங்களா, ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க, அப்போ எங்கள் என்ன சுற்றி இருக்கேன் நண்பர்களோ இல்லை நான் வீட்டில் இருக்கேன், இல்லை மனசு பக்கம் பார்க்கல, அவங்க அந்த டைம் வந்து நம்மளை வந்து என்ன ஒரு எதாவது ஒரு நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லை புறக்கணிகமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, அந்த டைமில் வந்து மனம் வந்து நம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்க முடியல. இல்லை நீங்கள் மனசை சரி பண்ணணுங்கிற வேலையே வேண்டாம். நீங்கள் மனசு கொந்தளிக்குது அமைதியாக இருக்குது அப்படிலாம் அது எப்படி ஒன்றாலும் இருந்துட்டு உடனே விட்டுருங்க, அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. நீ கொந்தளிக்கனா கொந்தளிச்சுட்டு போ, அமைதியாக இருக்கனா இருந்துட்டு போங்கிற அந்த பக்கமே நீங்கள் திரும்பாதுங்க. நீங்கள் திரும்ப வேண்டிய பக்கம் என்னன்னு சொன்னால் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னு சொன்னால் பேஷண்ட் பக்கம் திரும்புங்க. பேஷண்ட்டை எப்படி என்ன செய்யணும் என்ன எப்படி டீல் பண்ணணுங்கிற மாதிரி அந்த பக்கம் திரும்புங்க. அவரால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனசு பாதிக்கத்தான் செய்யும், அந்த பாதிப்பை நீங்கள் கண்டுக்கிடவே கண்டுக்கிடாதுங்க. அவருக்கு என்ன பண்ணணுங்கிறத மட்டும் கவனத்தை செலுத்துங்க. தேவையான எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்துடும், தேவையில்லாத எனர்ஜி வந்தாலும் கூட அது தேவையான எனர்ஜியாக மாறிக்கிடும். அது நீங்கள் இந்த பக்கம் மாற்றன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் மாற்றினீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் திரும்புகிறீங்க, இங்கே திரும்புனீங்கன்னா சண்டை தான் அது, அது அந்த சண்டையே வேண்டாது. நீங்கள் புறத்தில் மட்டும் உங்களுக்கு கவனத்தை செலுத்துங்க, செயல்கள் பக்கத்தில் மட்டும் திரும்புங்க. அங்கே இதை எப்படி செய்யணுங்கிற ஒரு முறைமைப்படுத்துங்க. அந்த முறைமைக்கு தகுந்த மாதிரி தேவையான எனர்ஜி உங்களுக்கு என்ன எனர்ஜி எதிர்பார்க்குறீங்களோ அந்த எனர்ஜி உங்களை அறியாமலே உங்களுக்கு வரும். அமைதி வேணும்னா அமைதி வரும், அமைதி இல்லாதபடி என்ன நிலையை உங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு நிர்வாகம் பண்ணணுமோ அந்த தேவையான எனர்ஜி வந்துடும். அந்த எனர்ஜி நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கவே வேண்டாம். ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி பல நூல்கள் படிச்சிருப்பீங்க, அந்த ராமகிருஷ்ணர் அவங்ககிட்ட நிறைய வழிமுறைகள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அது மூலிமா புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் மூலிமா இப்போ வந்து கேள்விகள் கேட்கும்போது பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அது நீங்கள் இதுவரைக்கும் புரிஞ்சதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்களா, இல்லை இப்போ இருக்க சொசைட்டி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மனசு வந்து எப்படி அந்த நிலை வந்து கொஞ்சம் கேஷுவலாக போகிறதுக்கு அதுக்கான பதில் சொல்கிறீங்களா? எல்லாமே நீங்கள் வந்து
ஓ, நீங்கள் காலையில் என்னெல்லாமோ சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்டதான் உங்களுக்கு எனர்ஜியாக வருது, பிளட்டாக வருது. இப்போ நீங்கள் செய்கிற செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படுங்களே, இட்லி பூரிக்காக செயல்பட மாட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாமோ சாப்பிடுவீங்க, என்னென்னலாமோ கருத்துலாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இது இப்போ நானாக உருவாகியிருக்கிறேன். இப்போ நானாக எதை ஃபேஸ் பண்ணுறனோ அந்த ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் செயல்படுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன புரிஞ்சதுக்கோ அது மூலமா பதில் வருது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ, புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும் புரிஞ்சு இதுவரைக்கும் புரிஞ்சது வரல. இப்போ சூழ்நிலையை எந்த ஒரு சிச்சுவேஷனை எதிர்கொள்கிறேன், அந்த சிச்சுவேஷனை நான் எப்படி எதிர்கொள்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இப்போ மனசை இயல்பாக வச்சுக்கோம்ல, இயல்பாக வச்சுக்கோமியா? நான் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறேன், அது நீங்கள் இயல்பாக வச்சுக்கணுங்கிறத ஒரு கன்க்ளூஷன் வச்சுக்கிடுங்க. இயல்பாக வச்சுக்கணுங்கிறத கூட ஒரு டார்கெட்டாக வச்சு இயல்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணக்கூடாது. நீங்கள் இயல்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டே அதே அப்புறம் அந்த பக்கம் தான் திரும்பிடுறீங்க. இந்த இயல்பாக வச்சுக்கணுன்னே கூட வேண்டாம், முடிவு எடுத்துக்கிடுங்க. அதை ஒன்றுமே அங்கே பண்ண தேவையில்லைன்ட்டு முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்கள் கவனம் செயலில் மட்டும்தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு அலோபதி டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற செயல் வந்து ரொம்ப சரின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, மனசு வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் இயற்கைக்கு வந்து சரியாக இல்லையான்னு எனக்கு தெரியல. அது வந்து சரியான செயலா இல்லை சரியில்லாத செயலா? இல்லை, அவர் எல்லா டாக்டர்ஸும் அப்படி இருப்பாங்களான்னுட்டு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் அதுதான், அதை வச்சு அவங்க பார்க்குறாங்க. அதனால் அவங்க மொதல் மகிழ்ச்சியாக இருக்காங்களோ வருத்தமாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து அவரை பார்த்து அவர் உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா மகிழ்ச்சியாக இல்லைன்னு சொல்லி அவரை நேரடியாக இது பண்ணும்போது தான் தெரியும் அது. இப்போ சரி தவறுங்க வந்து இயற்கையிலேருந்து பிறக்கிறதா இல்லை வந்து சும்மா நார்மலாக நம்ம வாழ்க்கை மதிலேருந்து வர்றதா? சரி தவறுகளே வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போடாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் அது. மற்றபடி சூழ்நிலையை பொறுத்தளவில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் போதும். சூழ்நிலைகள்ங்கிறது புற செயல்கள், எதை எப்படி செய்யணும், எதை முன்னால் செய்யணும், எதை பின்னால் செய்யணும்னு சொல்லி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்கள் பண்ணணும். இது கொஞ்சம் சரியான அரேஞ்ச்மெண்ட்ஸில் இல்லை. உலகங்கிறது வந்து தார்மாராக இயங்கிகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் முறையான முறையில் ஒழுங்குபடுத்தினான்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இயங்கும். அது வேற ஒரு அனுபவமுறை. அது நமக்கு இப்போ நாம பொறுத்தளவில் நம்மளை பொறுத்தளவில் ஃபிசிக்கல் ஆக்ஷன் சில இதுகள் இருக்குது. உங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் சில செயல்கள் இருக்குது. நீங்கள் அந்த செயல்களை நீங்கள் முழு மனதோடு செயல்படுங்க. உங்களை நீங்கள் சரி பண்ணணுங்கிற இது வேண்டியதில்லை. உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக அது புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை சரி பண்ண வேண்டியதில்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த புரிதல் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கவனம் இந்த பக்கம் திரும்புறதுக்கு போகலாம், முன்பக்கம் திரும்பிடணும். ஐயா, ஞானம் அறிவு ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? என்னை பொறுத்தளவில் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம்னு சொன்னால் வினோதமாக ஏதோ ஒன்று கற்பனை பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அறிவுன்னு சொன்னால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ வார்த்தைகள் தான் வேறன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற உதாரணம் எல்லாமே பார்க்கும்போது நம்ம அறிவை யூஸ் பண்ணாலே நம்ம கரெக்டாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய். அறிவை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது ஞானமாகுதுன்னு சொல்லி சொன்னால் அறிவை வந்து நீங்கள் புறத்துலையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். என்னென்ன வேலை எப்படி செய்யலாங்கிறத புற வேலைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் சரி பண்ணணுங்கிற மாதிரி உங்களை எப்படி வச்சுக்கிடுறதுங்கிறதுலையும் உங்களை நோக்கியும் அறிவை திருப்பலாம். அதனால் இந்த நம்மளை நோக்கி அறிவை திருப்ப வேண்டியதில்லைங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இந்த அனுபவம் அது ஞானமாக அனுபவம் இல்லை, ஒரு கன்க்ளூஷன். ஒரு கன்க்ளூஷன் வேறு, அனுபவம் வேறு. இல்லை, ஒரு முடிவுக்கு வர்றது. உங்களை பக்கத்தே ஒரு வேலை இல்லைங்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு காரில் ஏறி இது ஃப்ளைட் மாதிரி பறக்கணும்னு நினைக்க முடியாதுல்ல. காரு தரையில் தான் ஓடும், ஃப்ளைட் மாதிரி ஓடாதுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறேன்னு சொல்லி காரில் ஏறிட்டு இருக்க மாட்டிங்களா? அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து இங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற ஒரு இது பண்ணி இது வந்து எதுக்கும் அது இயற்கையானது, அது செயற்கையாக நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது. ஆமாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ அந்த அறிவத்தை வச்சு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லிச்சோன்னா மனசு அளவில் அது சுதந்திரமாக விட்டுறணும், அதை ஒன்று வடிவமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னா மனசை வடிவமைக்க தேவையே இல்லைன்னுட்டு ஒரு முடிவுக்கு வர்றதை வந்து நம்ம ஞானம்னு சொல்கிறோம். புற வேலைகளை பொறுத்தளவு வடிவமைக்க தான் செய்யணும். அதனால் அந்த அறிவை புறத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது அறிவுன்னு சொல்லலாம். அந்த அகத்துக்குள்ள வந்து எதுவுமே பயன்படுத்த தேவையில்லை, அது சுதந்திரமாக விட்டா போகுதுன்னுட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதை ஞானம்னு சொல்லி சொல்கிறோம்.
இன்னொரு ஒரு சின்ன டவுட்டு, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா வீட்டிலே ஒரு இழப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, பெரிய மன குளைச்சலில் ஒருத்தவங்க இருக்காங்க வீட்டில். அப்போ வீட்டில் ஜென்ரலாக எப்படி என்வாயர்மெண்ட் சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னா, ஓகே நீ இதுலேருந்து வெளியில் வரேன்னா போய் வேறு ஏதாவது ஒரு வேலையை பாரு, வேறு இதில் இதை மைண்டு கான்சென்ட்ரேட் பண்ணு, இல்லாட்டி இடம் மாறிப்போ அப்படிலாம் சொல்லுவாங்க வீட்டில். அப்போதைக்கு நம்மளை மற்றவங்க சப்போர்ட் பண்ணுறதெல்லாம், நம்ம இடம் மாறி போனாலுமே கொஞ்சம் நேரம் அந்த கஷ்டப்பட்டு வேறு வேலையை நம்ம பார்த்தாலுமே திருப்பியும் அந்த பழைய சூழ்நிலை தான் நம்மளுக்கு மைண்டு, இதில் நம்ம கவலைப்பட்டு இருக்கோமோ அந்த எண்ணங்கள் தான் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அப்போ அப்புறம் கொஞ்சம் அதே இதில் நம்ம கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறி மாறி ஒரு ஒரு காலம் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இப்போ ஒரு ஒரு 2 மாதம் கழித்து அதே கவலை வந்து எனக்கு ரொம்ப பெருசாக தெரிய மாட்டேங்குது, வேற இந்த 2 மாதத்தில் நான் நிறையா செயல்கள் செஞ்சிட்டேன் அந்த ஒரு, பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலை அந்த கரண்ட்டாக எனக்கு அந்த பிரச்சனை வந்த சமயத்தில் நான் போய் வேறு செயல்கள் செஞ்சாலும் என்னால் சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வர முடியல, காலங்கள் மாறும் போது அதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக வெளியில் வர முடியுது. ஸோ அப்போ அந்த எமோஷனுக்கு வந்தும் அந்த நம்ம மைண்டுக்கும் அந்த காலம் வந்து எந்த மாதிரி வேலை பார்க்குதுன்னு எனக்கு கரெக்டாக இல்லை. காலத்தினாலும் சில இதுகள் இதாகிடும், அந்த திருப்பி திருப்பி அந்த சூழ்நிலை வந்து அதை அதிகப்படுத்தவும் செய்யலாம். அது அதே மாதிரி சூழ்நிலையை நீங்கள் இப்போ திருப்பி திருப்பி எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் அதிகமாகிட்டு தான் போகும். அதே நேரம் அந்த இனிங்க டைவர்ஷன் இதில் டைவர்ஷன் மூலமாக கொஞ்சம் ஹீல் பண்ணுறது. அது மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம அணுகிறதுல அணுகுமுறையை கொஞ்சம், ஏன்னா அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் சில அது சம்மந்தமான உபாயங்கள் உங்களுக்கு சிலதெல்லாம் கிடைக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க, உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க அந்த 10 பேரும் அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, அவங்க உங்களை ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல, அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, மொத்தம் 11 பேர் இருக்கீங்க ஒரு ரூமில். அந்த 10 பேரும் உங்களுடைய பரம எதிரிகள், யாராலையும் என்ன ஆபத்தாகவும் ஏற்படுமோன்னு நினைக்கிற அளவுக்கு பரம எதிரிகள். அந்த 10 பேர் மத்தியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கிடல, அவங்க அவங்க வேலையில் தான் இருக்காங்க, நீங்கள் உங்கள் வேலையில் தான் இருக்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், ஏதாவது ஆபத்து வருமோங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து 11 பேர் உட்காந்துருக்கீங்க, அந்த 10 பேரும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அந்த 10 பேரும் அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, உங்களை ஒன்றும் இன்ட்ராக்ட் பண்ணலை, அவங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்க்குறீங்க. ஆனால் அந்த 1st instance 10 பேரும் எதிரிகள், இப்போ 2வது உதாரணத்தில் 10 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ 1st உதாரணத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், 2வது உதாரணத்தில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் ஒன்றும் பண்ணலை, அவங்களும் ஒன்றும் பண்ணலை, எல்லாம் திம்மா தான் உட்காந்துருக்கீங்க, இருந்தாலும் அவங்கள எதிரிகளாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க மனநிலை வேறு, நண்பர்களாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க மனநிலை வேறு. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் வந்து நீங்கள் எல்லாரையுமே உங்கள் நண்பர்களாக வச்சுக்கிடணுன்னே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. எல்லா உலகத்தையே உங்களுக்கு யாரெல்லாம் உங்களோட இருக்கிறாங்களோ அவங்களாம் நண்பர்கள் நீட்டு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவை நீங்கள் நிறைவேற்றுறக்காக போராட வேண்டியதில்லை, எல்லோரும் நண்பர்கள் தான், நண்ப அவங்க ஏதாவது அவங்களால ஏதாவது தப்பு வந்தாலுமே கூட சரி, நண்பர்கள் தான் எத்தனை தப்புகள் பண்ணதானே செய்வாங்க, அதெல்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடுறோம்ல, அதே மாதிரி எல்லோரும் நண்பர்கள்ன்ட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே ஐயா வணக்கங்க, என்னோடய பேர் ஆனந்த் பாபு. எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துட்டே இருக்குது, நிறைய பேர்கிட்ட கேட்டேன், என்னை ஒருத்தர் சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லைன்னா என் கூட பேச மாட்டாங்க, ஒரு சிலர் என்னை அடிக்க வந்திருக்காங்க. என்ன கேள்வினா, மனுஷன் சாகாமல் இருக்க முடியாதா? சாகாமல் இருக்க முடியாதா? மனுஷன் சாகிறது தான் அவனுடைய கடைசி நிலையா? சாகாமல் இருக்க முடியாதா? அதுக்கு எதனா வழி இருக்கா? சாகாமல் இருக்கிறதுக்கு எதனா வழி இருக்கா? என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், எவ்வளோவளோ பணம் சேர்க்குறான், என்ன பதவி என்ன உலகத்தில் என்னென்னவோ பண்ணுறான், கடைசியில் செத்து போயிடுறான் இல்லையா? அது சாகாமல் இருக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்கு? இப்போ நீங்கள் அந்த அதுக்காக எந்த இதாக முயற்சி பண்ணிருக்கீங்களா சாகாமல் இருக்கிறதுக்கு? இல்லை, நான் தேடி போயிருக்கேன், நிறைய விஷயங்களை தேடி போயிருக்கேன், அது நிறைய கலையெல்லாம் சொன்னாங்க, இந்த சிவானந்த பரமஹம்சருடைய கலையெல்லாம் சொன்னாங்க, இதை கற்றுக்கிட்டா நீங்கள் சமாதி ஆகிடலாம், ஆனால் அவங்க கிட்டலாம் உண்மை இல்லை.
இல்லை நீங்கள் வந்து யார்கிட்ட போய் கற்றுக்கிடணும்னு சொன்னால் சாகாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கற்றுக்கிடணும். ஒரு புத்தர்கள் வாழ்ந்தாங்க சாகாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது, சித்தர்களை நான் நேரில் பார்க்கல இல்லையா, சித்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுடலாம். அப்போ இந்த கேள்வி யார்கிட்ட கேட்குறது நான்? இல்லை நீங்கள் சாகாமல் ஒரு 100-150 வயசில் இருக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க, கேட்டிங்கன்னா தானே சரியாக இருக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் சாகக்கூடிய ஆட்கள், சாகக்கூடியவங்கிட்ட போய் சாகாமல் இருக்கிற எப்படின்னு சொன்னால் நானே சாக போகிறேன். 150 வயசு கூட இருக்கலாம், 150 வயசுக்கு அப்புறம் செத்துடுவாங்க இல்லையா, ஆனால் சாகாமல் இருக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்குது? இல்லை அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் போய் கேளுங்கன்னு சொல்கிறேன். இல்லை அது அது தேடுறவங்க தானே பா, நான் தேடலை, இட்டாக இருக்கிறேன். நீங்கள் தேடுங்க, தேடணான்னா நீங்கள் போய் கேளுங்க, கண்டிங்கன்னா என்கிட்டையும் சொல்லுங்கள். நான் தேடிட்டாருங்க இருக்கேன், நிறைய இடத்துல தேடிட்டுதான் இருக்கேன், எங்கெங்கேயோ போயிருக்கிறேன், சுற்றி இருக்கிறேன், ஆனால் எனக்கு உண்டான கேள்வி இன்னும் பதில் கிடைக்கவே இல்லை. இல்லை இப்போ உதாரணமாக இப்போ நாம் இறந்தே போயிட்டோன்னு வச்சுடுங்க, இப்போ நீங்களே தான் முதல்ல இறந்தீங்கன்னா இறந்தது முதல்ல உங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் இறந்ததே தெரியும், உங்களுக்கு இறந்ததே தெரியாது. ஏன்னா நீங்கள் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இல்லாமல் போன மாதிரி உங்களுக்கு தெரியாது. இப்போ நிறையா நம்ம கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பாடி விட்டு வெளியே வந்துடுவாங்க, அப்படி அப்படி பாடிக்குள்ளே போயிடுவாங்க, அப்படி என் கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி அது வந்து இந்த சூட்ச்ம சரீரம்னு சொல்லி ஒரு சரீரம் இருக்குது, அந்த சூட்ச்ம சரீரம் தான் வந்து உண்மையிலே நம்முடைய மனோ சரீரம், அது வந்து அதுக்கு இறப்பு கிடையாது. அது இப்போ நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாடி இறந்ததுக்கு பிறகு அந்த சூட்ச்ம சரீரம் உயிரோடு இருக்கிறதுனால நம்ம இறந்ததை நமக்கு ஃபீல் பண்ண தெரியாது. ஏன் மற்றவங்களாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க, பார்த்தா நம்முடைய பாடியை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியாது. நம்ம பாடி ஆப்ரேட் பண்ண முடியாதனால தான் நம்ம பாடி விட்டு வெளியே வந்துட்டோங்கிற ஃபீலிங் நமக்கு தெரியும். அது வேணால் நீங்கள் வேணால் பார்க்கலாம். அதுதாங்க, அப்போது சாகாமல் இருக்க முடியாது. இல்லை இது பாடி வந்து அழிகிறது தான், இப்போ நீங்கள் வந்து சாக ஓகே, இந்த உடம்புக்குள்ளேயே அந்த உயிர் அப்படியே இருக்கணும், இருக்க முடியுமா? சரி அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த எனக்கு அதுக்கு வந்து உடம்புல இருந்து நீங்கள் சொன்னீங்களா வெளியே போயிட்டு வருதுன்னு, வெளியே போகக்கூடாது, உயிர் உடம்புக்குள்ளேயே இருக்கணும், அதுக்கு எதனா வழி இருக்கா? சரி வழியை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க, எனக்கு தெரியாத வழி என்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. ஓகே பரவாயில்ல, நீங்கள் தெரியலன்னு சொல்லிட்டீங்க, உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒருத்தவங்களாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட அதை நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்மளை வச்சு நிறைய வேலை வாங்கிறாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு மாதம் இங்கே இரு, 2 மாதம் அங்கே இருன்றாங்க, நம்மளை என்ன பண்ணுறான், சரி சொல்கிறாம கொஞ்ச நாள், 2 நாள் 3 நாள் உங்களை வேலை வாங்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 15 நாளில் காட்டுக்குள்ளெல்லாம் இருந்திருக்கிறேன், எப்படி சொல்கிறது, இந்த பரதேசி மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன், என்னென்னோ பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும் இவங்க, அடா இதெல்லாம் உண்மை இல்லை, இவங்ககிட்ட இவங்க வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, நம்மளை ஒரு கையால் வச்சுக்கிறாங்க, அப்படி தான் தோணுது தவிர அது வரைக்கும் நீங்கள் தெரியலன்னு சொல்லிட்டீங்க, உண்மையாக நல்ல விஷயம். அதாவது நம்ம புராணங்களில் வந்து இந்த இது ஒருத்தர் ஒரு காகபுசுண்டர்னிட்டு சொல்லி ஒரு சித்தர், அவர் காகம் வடிவத்தில் இருப்பாருன்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க, அவருக்கு மட்டும் அழிவே இல்லைன்னு சொல்லி அவருக்கு சொல்லுவாங்க, அவர் வந்து உடலோடு இருக்கிறாரு, அழிவே இல்லைன்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. அப்போ அவர்கிட்ட போய் நாரதர் போய் கேட்குறாரு, எத்தனையோ ஜென்மங்களாக ஏறலாமோ வராங்க போகிறாங்க அழிஞ்சு போயிடுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் அழிவு இல்லாமல் இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் ஒரே பதில் என்ன சொல்லான்னு சொன்னால், அது அப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க, காரணம்லாம் ஒன்றும் சொல்லலாம், அது அப்படி தான் இருக்குது. ஆ கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம், தேடுங்க போய் தேடி போய் கண்டு உங்களை காகு சுண்டர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிங்க. சரி ஐயா, அறிவை பயன்படுத்தணும் சொல்றீங்க, அறிவை அது எந்த அறிவை பயன்படுத்தணும், அது என்ன மெய்ஞானமா இல்லை கேள்வி ஞானமா? நம்ம சாதாரண அறிவு தான், அதாவது வந்து மனசு வந்து சும்மா அப்படி அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும், அந்த அலை இதுக்கெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது. மன புத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அலைபாயிரத்தன்மை வந்து மனம்னு சொல்கிறோம், முடிவெடுக்கிறத புத்தின்னு சொல்கிறோம், அந்த புத்தியை பயன்படுத்திக்கிடுங்க, அதுதான் புத்தியை தான் அறிவுன்னு சொல்கிறோம்.
காதை திறந்தாவே எல்லாமே கேள்வி ஞானமாக தான் இருக்குது. ஒன்று கூட வந்து மெய்ஞானம் அடிப்படையும் இல்லை. எல்லாம் வணி மெய்ஞானம்னுட்டெல்லாம் அப்படி ரொம்ப ஒன்றும் முத்திரை குத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு எது நிதர்சனமாக தெரிதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். தெரியாததை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. தெரிஞ்சதை தெரிஞ்சதை எடுங்க. அனுபவம் ரீதியில் அனுபவிச்சு அது ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தி. இல்லை, நீங்கள் அறிவுங்கிறதே கூட சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளே நடந்து போகிறீங்க, புதர்களாக இருக்குது, குண்டுங்குழியுமாக இருக்குது. உங்கள் மனசு என்ன சொல்லிஞ்சுன்னா, இங்கே இடிச்சுக்கிடுவோமோ விழுந்துருவோமோ நீ சொல்லி தடுமாறிக்கிட்டே ஒரு அலைபாஞ்சிக்கிட்டே வருது. திடீர்னு உங்களை அறியாமல் விழுந்துடுறீங்க. இப்போ எழும்பணும். எழும்புறதுக்கு மனசு தடுமாறவே செய்யாது, உங்களை அறியாமலே எழும்பிடுவீங்க. அப்போ அங்கே அறிவு வேலை செய்யுது. அப்போ அறிவு வந்து என்ன சொன்னால் ஸ்பான்டேனியஸாக செயல்படாது. அறிவெல்லாம் நம்ம ஒன்றும் ரொம்ப ஒன்றும் டார்ச்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அதுவாகவே வேலை செய்யாது. அதனால் நம்ம அறிவு போட்டு ரொம்ப போட்டு குழம்பிகிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. வேலை செயலுக்கு அது செயலோடு இணைஞ்சிக்கிடாது. நம் மனசு தான் என்ன சொன்னால் இப்படியா அப்படியா இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா நீட்டு சொல்லி தேவையில்லாமல் தடுமாறிட்டு அறிவு தடுமாறாது. வணக்கம் ஐயா, என் பேர் காமாட்சி. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோபம் வருது, அந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்துகிறோம், இந்த நேரத்தில் இந்த கோபத்தை வெளிப்படுத்தினாலோ இல்லை பின்விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நேரத்தில் அமைதியாக போயிடுறோம். அதுவும் நம்மகிட்டேருந்து கொஞ்சம் நாளில் மறந்துடுது. ஓகே, ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடுது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமோ, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ, இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறமா, நம்ம வந்து இப்படி தான் இருக்கோம்னு நினச்சி நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர் கழிச்சு ஒரு மாதிரி நம்மளை தேவையில்லாமல் ஏமாற்றிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லையா, அதை எப்படி மாற்றிக்க முடியுது? அந்த சூழ்நிலைக்கு பண்ணிடுறேன். அந்த சூழ்நிலைக்கு பண்ணிவிட்டு அதை கடந்து வெளியில் வரும்போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு ஏமாந்த பர்சன் மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது திரும்பி பார்க்கும்போது. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ அப்போ ஒரு வெறுமை வருது பார்த்தீங்களா, விரக்தி வருது பார்த்தீங்களா, அது இன்னும் கஷ்டமாக இருக்கு. இல்லை, நீங்கள் ஏமாந்ததுன்னுட்டு நினைக்கிறத விட அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோன்னு நினச்சிக்கிட்டு மாற்றிக்கிடுங்க. அதை அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறோன்னு நினச்சிக்கிடுங்க சார். ஆனால் நம்மளை திருப்பி திருப்பி அதே மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறாங்க, அப்போ அது நம்ம கஷ்டமாக இருக்கும்ல. இல்லை, நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிக்கிடுங்க. அது வந்து உங்களுக்கு சரியான செயல் இல்லைன்னு சொன்னால் சரியான செயலுக்கு மாறிக்கிடுங்க, செயலை பொறுத்தளவுலாம் மாறிக்கிடுங்க. அதை முடிஞ்சதெல்லாம் முட்டுருங்க, முடிஞ்சதெல்லாம் நீங்கள் தூக்கி சமக்காதுங்க, செயலுக்கு செயலை அப்டேட் பண்ணிக்கிடுங்க. திருப்பி அதே செயலை செய்யாமல் வேற மாதிரி எப்படி செஞ்சா எப்படி செஞ்சா இந்த ஒரு எஃபெக்ட் வராதுன்ற மாதிரி யோசிக்க சொல்றேன். எப்படி செஞ்சான்னா இந்த பெர்ஃபெக்ஷனாக நல்லா செய்ய முடியும்ங்கிறத பார்த்துக்கிடுங்க. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிடுங்க. ஆமாம், வணக்கம் ஐயா. ஆக்சுவலாக அவங்க கேட்ட மாதிரி தான் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு இந்த மாதிரி கேள்விகள் தான் எழும்போன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம பழகும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். இப்போ யார் எது நம்ம உண்மையாக பழகிறோம், ஆனால் அவங்க வந்து அது வேறு மாதிரி நம்மளோட அது பண்ணும்போது அது புரிஞ்சிக்கலை, இல்லை நம்மளுக்கு எதிராக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னும்போது அப்போ வந்து என்னென்னா, ஐயோ இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மனமாற்றம். அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி ஓகே, நமக்கு என்ன வேலையோ அது மட்டும்தான் நம்மளோடது. ஸோ அந்த ஒரு புரிதல் அது தானாகவே நிறைய அடிப்படும்போது வருது. ஸோ அந்த ஒரு புரிதல் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படின்னா என்னோடய வேலை என்னமோ அதுதான் என்னோடது, அதை வந்து யார் என்ன நமக்கு அவங்களுக்கு இது பண்ணினாலும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, அது அவங்களோட தாட், இது எனக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகும். இப்போ இதில் என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, பழகிற எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. நம்ம ஒதுங்கி போகிறது அப்படின்றது கூட என்னென்னா, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகிறோம், ஆனால் எல்லாருக்குமே எப்படி தோணுதுன்னா திமிர் பிடிச்சவ இவன் யாரையுமே சட்டை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவங்களோட கோபம் எல்லாமே நம்ம மேலே ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. பட் நான் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறது கிடையாது, ஏன்னா அது அவங்களோட பார்வை அப்படின்னு விட்டுடுறது. இருந்தாலும் இப்படி தனிச்சு இருக்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்றது எப்பயாச்சும் ஒரு டைமில், ஏன்னா எல்லாருமே என்னை சுற்றி அப்படியே ஒரு எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காசிப் பேசுறது எல்லாரோட மனநிலையே வேறு மாதிரி இருக்கும்ல. நம்மளோட மனநிலை அவங்களோட கிட்டேருந்து விலகி இருக்கும் பொழுது அவங்களால நம்மளோட மேட்ச் ஆக முடியல. ஆனால் அப்போ என்ன ஆகிடும்னா, நான் விலகி இருக்கிற நான் தப்பா அப்படின்ற மாதிரி எப்பயாச்சும் தெரிய சமயத்தில் யோசிக்கிறது உண்டு. அது பொறுத்தளவில் புரட்சியல்களை பொறுத்தளவு சில முடிவுகள் எடுத்துக்கிடணும். முடிவுகள் தான் அவங்கள வந்து ஒரு ஒரு வேலி மாதிரி இருந்து காப்பாற்றும். அதில் தான் நான் சொல்ல, நம்ம எல்லோரையும் இங்கே நண்பர்களாக முதல்ல எடுத்துக்கிடுங்க. எல்லோரையும் நண்பர்களாக ஆக்கிக்கிடணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்கள்,
அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் இருந்தாலும் உங்களை பொறுத்தலாம் நமக்கு வேண்டியவங்கன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. ஆமாம், அதான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே நான் கோவம், அது அது தானவே இப்போது அந்த மாற்றம் வந்துருச்சு. நான் அவங்க மேலே யார் மேலேயும் கோவத்தை நான் நினைக்கிறதே கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்களோடது அவ்வளோதான், அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி நான் இல்லை, அது அவங்க ஓகேன்னு நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நண்பர்கள்னு சொல்லி நீங்களாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறீங்களா, ஒரு நட்பை இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடுங்க. அது மனதளவில் நம்ம அந்த மாதிரி அவங்கள நண்பர்களாக நினச்சி பழகினாலும் அவங்க வந்து அவங்களோட எதிர்பார்க்குற நட்பு அப்படி கிடையாது, அது வேறு மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் வந்து நீங்கள் அவங்க இருக்கிற அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள குறை சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் நான் குறை சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலே நண்பர்கள் இல்லைன்ன மாதிரி நீங்கள் அந்த அந்த வட்டத்துலேருந்து வெளியேற்றிடுறீங்க அவங்கள. அதனால் நீங்கள் எல்லாருமே நண்பர் வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிடுங்க, ஒரு கோடு போட்டுருங்க, எல்லாரும் நண்பர்களானே கோட்டு, எல்லாருமே கோட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அந்த அந்த நண்பர்களாக வச்சுருக்கிற கோடு வந்து எப்படி அப்படின்னா மனசளவில் வச்சுருக்க முடியும் ஐயா. இப்போ நான் அதுதான் இப்போது ஃபிசிக்கலாக அதை காட்ட முடியல, ஃபிசிக்கலாக காட்ட வேண்டாம், ஃபிசிக்கலாக காட்ட வேண்டாம், மனசளவில் மட்டும் ஒரு முடிவு எடுத்துடுங்க. நீங்கள் அந்த நீங்கள் எடுத்த முடிவை கூட உங்களை அறியாமல் சில நேரங்களும் அந்த கோடை தாண்டி கூட வரலாம், வந்தாலும் பழையபடி நீங்கள் கோட்டுக்குள்ளே வந்துடுங்க அவ்வளோ. இல்லை நிச்சயமாக உங்களுடைய அணுகுமுறையை மாறிடும். நீங்கள் எல்லோரும் நண்பர்களாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் அணுகுமுறையை மாறும், உங்கள் எண்ணம் அடுத்தவங்களுக்கே தெரியும், அது அது அவங்களே ஃபீல் பண்ணிடுவாங்க. அது அந்த மாற்றம் தன்னால் ஏற்படும். எனக்கு வாழ்க்கைக்கு குறிக்கோள் வச்சு வகுத்து வாழணுமா இல்லை அப்படியே வாழ்ந்துட்டே போகலாம் அப்படியே, அது ஒரு டவுட் இருக்கு. அப்படியே வாழ்கிறதுனாலுமே கூட வாழ முடியாதுல்ல, நீங்கள் அப்படியே வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களை அறியாமலே எதையோ ஒரு 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 டார்கெட் வச்சுருவீங்க, அந்த டார்கெட்டை நீங்கள் ஒழுங்குமுறை நீங்களே ஒழுங்குபடுத்தினீங்கன்னு சொன்னால் ஒரு ஒழுங்காக வச்சுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் உங்களை அறியாமலே ஒரு டார்கெட் வச்சுருவீங்க. நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அது வந்து மற்றவங்க பாதிக்குதுன்னா அது எப்படிங்க? இப்போ நான் எனக்கு பிடிச்சது நான் செய்கிறேன்னா அது மற்றவங்க சமுதாயத்துக்கோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ அது அகேன்ஸ்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த எப்படி சொல்லுங்க. இல்லை நீங்கள் என்ன எதை டார்கெட்டுன்னு சொல்லி எதை குறிப்பிடுறீங்க? இப்போ நம்ம ஒரு கனவு வாழ்க்கை எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம், ஆனால் ஒரு வேலையை நம்ம எதிர்பார்த்து போகிறோம், இந்த வேலையில் போய் இந்தளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் குடும்ப சூழல் இதற்கும் போது நம்ம வேறு வேலையில் போய் செஞ்சுட்ருக்கோம், இப்போ முரண்பட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இல்லை இருந்தாலும் எப்படி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கெப்பாசிட்டியெல்லாம் பார்த்துக்கிடுங்க, அவங்க ஏதாவது எதிர்ப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அதையுமே ஒரு வேலையோட அட்வைஸாக எடுத்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிடுங்க, பண்ணிவிட்டு கடைசியில் முடிவு எடுக்கிற நீங்கள் தானே முடிவு எடுக்கணும், முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்போ ஒரு குறிக்கோள் வைக்கிறது தப்பு இல்லைன்றீங்க, அதை பார்த்து போயிடலாம். குறிக்கோள்னு சொல்லி அதுக்காக ஒன்று போராட வேண்டிய அவசியம் இல்லை. குறிக்கோள்னுங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறது அவசியம், பிளானை எது பிளானுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணினீங்கன்னு சொன்னால் அந்த பிளானிங்க்கு தகுந்த மாதிரி செயல் தான் உங்கள்கிட்ட இருந்து வர ஆரம்பிக்கும், அதனால் அதை நோக்கி நீங்கள் உங்களை அறியாமல் நகர்ந்துருவீங்க. கொஞ்சம் டீவியேஷன் ஆனாலும் கூட அந்த அதை நோக்கி உங்களை கொண்டு போய் சேர்த்துடும். அது ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுறது ஒழுங்காக பண்ணிடுங்க, அந்த பிளான் தானாகவே நடக்கும். மனசில் வர தாட்ஸ் வந்து கோபமோ எதுவாக இருந்தாலும் அதை பற்றின கவனம் நம்மளுக்கு தேவையில்லை, செயல்பாட்டில் வந்து கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி சொன்னீங்க. என்னோட கேள்வி என்னன்னு சொன்னால் அப்போனா இந்த தியான பயிற்சி இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒன்றா? அதை பற்றி அதெல்லாம் உங்களோட பார்வையில் வந்து தியானம்ன்றது என்ன? அதாவது தியானம் வந்து கூட அதனால நல்ல என்ன அனுபவங்கள் கிடைக்கும், சில எனர்ஜிகள்லாம் மாறும், அது நீங்கள் செயலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனையான செயல்களில் மனசு வந்து ஏதோ அஜிடேட் ஆகிட்டு இருக்கும் சில நேரங்களில் இருக்கும், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு சில தியானங்கள் கூட உதவி பண்ணும். ஆனால் ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அந்த நேரத்தில் உங்களை ஏதோ ஒரு இல்லை சாந்தப்படுத்துறதுக்கு தியானத்தை கூட உதவி பண்ணிவிடும். இல்லை மனசு அமைதிக்கு கேட்குறேன், மனசு அமைதி ஒரு 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 தாட் இருக்கு இல்லையா, தியானம் பண்ணால் மனசு அமைதியாகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குல்ல, அது வந்து உண்மைதானா? அது வந்து அது வந்து அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு தியானத்தின் மூலமாக கிடைக்கிறதுன்றது வந்து கரெக்டு தானா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தியானம் நல்ல, ஏன்னா அது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்போது தியானம் கூட பண்ண முடியாது, கொஞ்சம் ஓரளவு இதாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தியானம் பண்ணுறது மூலமாக ஒரு மனசு வந்து ரம்யமான ஒரு அம்சம் இது ஒரு ஃபீலிங் எல்லாம் கிடைக்கும், அது எமோஷன்ஸ் கிடைக்கும், அது ஏதோ ஒரு வகையில் உங்களை ஆஸ்வாசப்படுத்தும். உங்களுடைய இந்த உரையில் வந்து புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த தியானம் பண்ணுற உட்கார அந்த நேரத்தை காட்டிலுமே மனசில் வர தாட்ஸை வந்து கேஷுவலாக விட்டுட்டாலே நம்ம அதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது, அதனால நான் இந்த க்வெஸ்சன் கேட்டேன். இந்த தியானம் வந்து நம்ம தியானம் வந்து அதாவது ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஞானங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான், அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டுறது தான்.
நம்ம இப்போ சொல்லணும்னா தியானங்கள் எல்லாமே மனதை வடிவமைக்கிறது தான். ஞானங்கிறது எந்த வடிவமே நமக்கு வேண்டியதில்லைன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுறது தான். அப்படி இருக்கும்போது அது இயற்கையாக இயங்க விட்டுடுறோம். அது எப்படி இருந்தாலும் இயற்கையாக இயங்கட்டும்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ வந்து புறத்தை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு, புறச்செயல்களெல்லாம் நிர்வாகம் பண்ணுறதுக்கு சில ஒழுங்குமுறைகள் வேணும். அது ஒழுங்கு தவறிட்டு இருக்கும்போது அது நம்மளை கொஞ்சம் மனசில் ரிஃப்ளெக்ட் பண்ணத்தான் செய்யும். ஆனால் சூழ்நிலை வந்து சூழ்நிலையுடைய தாக்கம் மனசில் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த நம்ம கவனம் வந்து சூழ்நிலையை மட்டும் நிர்வாகம் பண்ணுறதோட நிப்பாட்டிக்கிடணும். மனசு நிர்வாகம் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் திரும்பக்கூடாது. இல்லை சிலவங்களுக்கு ஏதாவது ரொம்ப இழப்புகள் அது இதெல்லாம் வரும்போது மனசு கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கு தியானத்தை கூட ஒரு உதவிகரமாக வச்சுக்கிடலாம், ஒரு ஒரு டூல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஐயா, இப்போ வந்து ஆன்மீகங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாருமே உருவ வழிபாட்டில் வச்சு ஆரம்பித்து இதே மாதிரி தான் மெஜாரிட்டி இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடவுளை வேண்டிக்கோங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் ஆன்மீகம் வந்து ஜென்ரலாக எல்லா பப்ளிக்கிட்டையும் இருக்குது. பட்டு ஞானம் அடைஞ்சவங்க ஒரு சில பேர் தான் அதை அடைஞ்சிருக்காங்க, என்ன ஞானம்னு தெரியல. பட் இப்போ வந்து இந்த ஞானங்கிறது வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஏன் இது வந்து ஒரு லெவலில் ஆசையில் வேண்டிக்கிறதுக்கும் பழிக்காது? அவ்வளோவா ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம மைண்ட் அளவில் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதே இல்லை எப்போதுமே. அப்படி இருக்கும்போது ஒரு லெவலில் ஏதோ ஒரு ஜெனரேஷன் விட்டுட்டு வேற என்னமோ இருக்குது இந்த ஆன்மீகத்தில் அப்படின்னு ஏன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போகவே இல்லை இது வரைக்கும்? ஆன்மீகத்தில் என்லைட்டன்மெண்ட் தான் ஒரு சால்வேஷன், டோட்டல் சால்வேஷனுங்கிறது இவ்வளோ வருஷமாக மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. இது ஏன் முதல்லேருந்தே எல்லாருக்கும் தெரியலங்கிறது என்னோடய ஒரு இப்போதைக்கு திடீர்னு வந்த ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு தான் பதில். இப்போ ஆன்மீகங்கிற பேரில் பிரார்த்தனை தான் பொதுவாக இருக்குது. பிரார்த்தனையினுடைய அர்த்தமே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளால் முடியாததுன்னா பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்சுனா நாமளே செஞ்சுட்டு போவோம். அப்போ முடியாததை பிரார்த்தனை பண்ணுறதுங்கும் பொழுதே ஏதோ ஒரு வகையில் பொறுப்பு எங்கேயோ ஒரு ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஷிஃப்ட் பண்ணி இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பரீட்சை தான் எழுதுறீங்க. பரீட்சை எழுதுனா பரீட்சையில் பாஸ் பண்ணுவோமோ மாட்டோமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் படிக்கக்கூட முடியாது உங்களால், அந்த ப்ரெஷரே வந்து உங்களுக்கு இதாகிரும். அதனால் இப்போ அதை வந்து இறைவன்கிட்டயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இறைவன்ட்டு கொடுக்குற மாதிரி நினச்சோ இல்லை பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும் பொழுது அதுக்காக அவர் பார்த்துட்டு நான் பரீட்சை எழுத மாட்டேன்னு உட்கார்றதில்லை, நம்ம படிக்க தான் செய்கிறோம். அப்போ நம்ம வேலையை கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்கு அது வகைஞ்சு உதவி பண்ணுது. அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் செயல் நீங்கள் செய்யணும், செய்கிற செயலை நல்ல முறையில் செய்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தான். பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது கூட ஒரு முடிவுக்கு வர்றது தான். அவர் பார்த்துக்கிடுவார்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயல்களை இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் இல்லாமல்னா இப்போ இந்த கீதையில் கூட வந்து பலன் மேலே பற்று வைக்காத செயலுடைய கடமை, பலன் வந்து ஈஸ்வரனை சார்ந்தது நிட்டு சொல்லி சொல்லும் பொழுதுமே செயலை நம்ம செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பலனையும் நினச்சி இது பண்ணிங்கன்னா செயல் கூட டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த செயலை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்கு அது கூட ஒரு உதவியாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது ரெண்டாவது ஞானங்கிறது எல்லாம் வந்து சாதாரண மக்களை பொறுத்தவரைலாம் ஞானம்லாம் ஆகணும்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் செயல்களில் வெற்றி பெறணுங்கிறது சராசரி மனிதரோட சம்மந்தப்பட்டது. அப்போ அவங்க அளவுக்கு அவங்க அதை ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கிடுறாங்க. பயன்படுத்தி அவங்க உயிர் உருவ கடவுளையோ எந்த கடவுளையோ பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் அவங்களோட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது மூலமாக அது மொத்தத்தில் என்னென்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நியாயமாக நியாய தர்மத்துக்கு உட்பட்ட மாதிரி இருந்து வாழ்க்கையும் இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். எனதானிட்டு வாழ்கிறது வேறு, கொஞ்சம் அக்கறையோடு வாழ்கிறது வேறு. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ வேறு ஞானி ஆகிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேஸ். அது எல்லாரும் அப்படி போகிறதில்ல. ஐயா, உருவ வழிபாடு தேவையா? அது உங்களை பொறுத்தது தான். எப்படினாலும் உருவங்கும்போது வழிபாடோ வழிபாடே தேவைன்னுட்டு கூட அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து டோட்டல் மைண்டுன்னு சொல்கிறோம். உங்கள் டோட்டல் மைண்டே எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுவோம்னு சொல்கிறோம். டோட்டல் மைண்டுங்கிறது அந்த நேரத்தில் அறிவே உங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து உருவக்கடவுள்னு வச்சுட்டாலும் சரி, இறைவன்னிட்டு வச்சுட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முடியாததை எங்கேயோ இடத்துல கொடுக்கறதுனால உங்களுக்கு செயல் கொஞ்சம் எளிமையாகுது. அவ்வளோதான். உருவக்கடவுள் வேணும்னுட்டு கட்டாயம் இல்லை. சடங்குகள்லாம் இல்லை, அது அவங்களுக்கு. நம்ம வந்து எல்லாரையுமே நம்ம ஒன்றும் நம்ம அணுகுமுறைப்படியே எல்லாருக்கும் வாங்கினே நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு தோன்றனால செய்கிறாங்க.
இல்லை நம்மளே ஒரு விஷயத்தை உணர்ந்துடுறோம், இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் வீட்டில் ஃபேமிலியில் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் அவங்களுக்காக பண்ணுறது வேறு, உங்களுக்காக பண்ணுறது வேறு. அவங்களுக்காக பண்ணுறது அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க அவ்வளோதான். உங்களுக்காக நீங்கள் பண்ணலைல்ல, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் அவ்வளோதான். அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு போய் வடம் பிடிச்சு கிடப்பானே. ஐயா இப்போ பேசுனது வந்து இப்போ இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் வந்து எது நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போத மாதிரி, கேஷுவலாக விட்டு போத மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை இந்த மாதிரி சடங்குகள்லாம் சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான். இதை தாண்டி வேறு இயற்கை சார்ந்த எது உணர்ற மாதிரி எது இருக்குங்களா, இல்லை இதுதான் வாழறதுக்கு இது போதும்னு சொல்கிறீங்களா? இல்லை இப்போ நீங்கள் வந்து சொல்லப்போனோன்னு சொன்னால் உங்களுக்கு 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததா? ஆமாம், இப்போ வந்து பிரச்சனைகளில் இருக்கிறீங்க. இப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இங்கே உங்களுக்கு இன்னோசன்ட் ஸ்டேட் உங்களை விட்டு போகலை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ ஒரு நல்ல அம்சமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது, பிரச்சனையான அம்சமும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ குழந்தை 5 வயசு குழந்தை வரைக்கும் உங்கள் குழந்தை உலகமே ஆனந்தமயமாக தானே இருந்தது. இப்போ அந்த 5 வயசு குழந்தைகிட்ட போய் நீ என்ன செய்ய வாழணுமா வேண்டாமான்னு கேட்டான்னு சொன்னால் அவங்க கேள்வியை கூட அது மதிக்காது. அது பாட்டுக்கு அது விளையாட்டில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ சமூக அந்த சொசைட்டி அதோட தாக்கம்லாம் இல்லை அந்த குழந்தைக்கு? இல்லை அதான், அது வந்து அந்த இடத்துல இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்குது, எல்லாமே அது என்ஜாயபுளாக இருக்குது, உலகமே என்ஜாயபுளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுத்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் லைஃபே என்ஜாயபுளாக மாறிடும். உங்களுக்கு ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழணுங்கிற கேள்வியே இருக்காது. இப்போ நாம் வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால இந்த மாதிரிலாம் கேள்வி வருது. அது அதனால் நீங்கள் இன்னோசன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி ஐயா, நம் வாழ்வதற்கு இறைவன் தேவையா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வாழ்வதற்கு இறைவன் தேவையா, இல்லை ஞானம் பெறுவதற்கு இறைவன் தேவையா? இல்லை உங்களுக்கு நீங்கள் தேவை அவ்வளோதான். இறைவனுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் தானே, கண்டிப்பாக வேணுங்கிறது அவசியமே இல்லை. இல்லை அதான் வாய் இல்லை. இப்போ உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இறைவன் தேவையா இல்லையானாலே டிசைடிங் ஃபேக்டர் நீங்கள் தானே. இறைவன் இருக்காரா இல்லையான்னு முதல்ல தேடல் இருக்குது ஃபஸ்ட்டு. அது யார் அப்பாடுபடுது, அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நாங்கள் இதை பற்றிலாம் யோசிக்க முடியும். இல்லை நீங்கள் அந்த இதில் நீங்கள் போனீங்கன்னா இறைவன் யார் என்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அடுத்த கட்டத்துக்குள்ள உள்ள கேள்வி. அது ஒரு இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால் இப்போ எல்லாம் பேசிக் எனர்ஜி தான் அந்த இறைவனுங்கிறது. பேசிக் எனர்ஜி தான், பேசிக் எனர்ஜியை நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாதுல்ல. பேசிக் எனர்ஜி உங்களை அதான பேசிக் எனர்ஜியில் இருந்து தானே எல்லாமே டெவலப் ஆகுது. இப்போ ஆற்றல் தான் இறைவன் சொல்கிறீங்க, அப்படி தான் வச்சுக்கிடுங்க.